ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் நான் உங்கள் காலிச்சுட்றேன் நடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழில் இருந்து கபில் தேவ் பத்து மணிக்கு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ ஆகிடுச்சு அதனால் லெவனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் லெவன் டூ ஒன் ஒரு டூ ஹவர்ஸ் செஷன் இது டூ ஹவர்ஸ் மாரத்தான் செஷன் பார்ட் நம்பர் தேர்ட்டி ஏற்கனவே ட்வெண்ட்டி நைன் பார்ட் முடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் முடிச்சிட்டோம் இது வரைக்கும் டூ தௌசண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் நேற்று ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்துருந்தோம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் இயர் இந்த இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் நடந்த என்டிபிசி சிபிடி ஒன்னுக்கான ஜிஎஸ் அண்டு ஜென்ரல் நாலேஜ் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துல இருந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம் ரயில்வே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வில் எக்ஸ்பெக்ட் முரளி என்ன புதுசாக நோட்டிஃபிகேஷன் எதை எதிர்பார்க்குறீங்களா இப்போதைக்கு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஹலோ விக்னேஸ்வரன் குட் மார்னிங் சரவணன் வெரி குட் மார்னிங் தீபக் சிவானி ரமேஷ் ஜீவா சங்கீத் தமிழ்ச்செல்வன் பழனி கீர்த்திராஜ் கபில்தேவ் சுமதி குமார் சத்யன் அண்டு சங்கிலி வெரி குட் மார்னிங் குட் மார்னிங் பிரதர் குட் மார்னிங் பா ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் எஸ்எஸ்சிக்கான ஒரு நியூ பேட்ச் செப்டம்பர் தேர்ட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க இந்த பேட்சை வந்து ஆன்லைன் கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பெய்ட் பேட்சஸ் ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டு அண்டு லேப் அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் ஸோ இதுக்கான ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோருக்கான நியூ பேச்சஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க இந்த டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு நீங்கள் இந்த கிளாஸ் எடுத்துக்கலாம் கட்டாயம் நம்ம இதில் தமிழ் இருக்கோம் ஸோ தமிழ் வந்து இப்போ மேண்டேட்ரி ஆகிட்டாங்க அதனால் தமிழும் சேர்த்து நடத்திட்டு இருக்கோம் கண்டிப்பாக டிஎன்பிசி நீங்கள் குரூப் டூவோ இல்லை குரூப் ஃபோரோ படிக்கிறவங்களுக்கு இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான ப்ரைஸ் டூ தௌசண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்குறாங்க சயின்ஸ் பேட்ச் ஹிஸ்ட்ரி அண்டு பாலிட்டி புக்ஸ் அண்டு ஹார்ட் காப்பியாக புக்ஸு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் அதே மாதிரி வெற்றி சீரியஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் மேக்ஸு அதாவது ஆப்டிடியூடு ரீசனிங் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஒவ்வொருத்தர் ஃபேக்கல்ட்டியும் தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்படும் ஸோ தனியாக இங்கிலீஷ் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இங்கிலீஷ் படிக்கணும் சார் இங்கிலீஷ் மட்டும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக் நீங்கள் வெற்றி சீரியஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்டையராக நம்மளுக்கு தமிழ்நாடு மெகா தொகுப்பு அப்படின்னு ஒரு பேக் கொடுத்துருக்குறாங்க

காலிச்சரனுடைய கோடு லாஸ்ட் கொஸ்டின் இது பார்த்துருந்தோம் ஸ்பா ஸ்பாவோ அப்படிங்கிற டான்ஸ் எந்த ரீஜனோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க லடாக் அதுதான் கரெக்ட் இன்றைய முதல் கேள்வி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா டூ தௌசண்ட் டென்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா இதனுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில யாரு சேர் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் ஆன்சர் வெரி குட் மார்னிங் சங்கர் ஷமளி பரசுராமன் குட் மார்னிங் ரம்யா பியூஸ் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு சார் தெரியலப்பா நான் போயிட்டே இருக்கிறேன் வர வரைக்கும் போய் எடுத்துட்டு இருப்போம் காயத்ரி குட் மார்னிங் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாள அமைய வாழ்த்துக்கள் அரவிந்த் ஹாப்பி மார்னிங் சுபா சங்கர் குட் மார்னிங் சாரதி மகேஷ் பிரவீன் அழகுராஜா குட் மார்னிங் சந்தோஷ் ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப் போட்டிருக்கோம் சந்தோஷ் பாருங்க குட் மார்னிங் மனோ குட் மார்னிங் கார்த்திக் பிரவீன் ராஜ் பிரபாகரன் டோம்னிக் குட் மார்னிங் உதய கமலன் ஹாய் பழனி ஆர்த்தி பிரசாந்த் வெரி குட் மார்னிங் பா வெரி குட் மார்னிங் காலை வணக்கம் சிலம்பரசன் கேமரா ரெடியா தான் இருக்கு கேமரா பிரச்சனை கிடையாது இந்த பேக்ரவுண்டு தான் பிரச்சனை அது இன்னும் ரெடி பண்ணல பட் இருந்தாலும் ஒரு டூ ஹவர்ஸ் கொண்டு போகல ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து நீங்க என்ன பார்த்து ரொம்ப நாளாச்சும் மறந்து போயிட்டாங்க நிறைய பேர் சில பேர்லாம் சொன்னாங்க ஃபேஸ் கேமரா கொண்டு வராதனால தான் சார் லைவ் வர வரமாட்டேங்கிறான் அப்படின்னாங்க அதனால் கொண்டு வந்தாச்சு ஆதாஷ் கோயல் ஆதாஷ் குமார் கோயல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் விச் ஆர் த பார்ட் ஆஃப் சீட்ஸ் ஃபார்ம்ஸ் ரூட் ஆஃப் ரூட் ஆன் ஜெர்மினேஷன் அதாவது இந்த முளைப்பு விடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது எந்த பகுதியில் நடக்குது ரூட்டில் அப்படின்னு கேட்குறாங்க வெரி குட் மார்னிங் விக்னேஷ் நன்றி நன்றி அரவிந்த் மங்களகரமான போடுதா இருக்கட்டும் ஆன்சர் வேர் முட்டு பகுதிகளில் தான் என்ன பண்ண முளைப்புகள் விட ஆரம்பிக்கும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் கோகோ கோலா ஒயின் சாஃப்ட் ட்ரிங்க் கோகோ கோலா ஒய்ன் சாஃப்ட் ட்ரிங்க் உடனே வைன் வந்து சாஃப்ட் ட்ரிங்க் தான் சார் அதெல்லாம் வந்து ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வேணும் சேர்க்கலன்னு சொல்லிடாதீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஏ பி சி அண்ட் டி ட்வெண்ட்டி எயிட் சாஃப்ட் ட்ரிங்க் கொக்கோ கோலா வைன் அப்படிங்கிறது தனியாக இருக்கும் வெரி குட் மார்னிங் சுமித்தோ வெரி குட் மார்னிங் எவ்ரி ஒன் கொஷின் நம்பர் ட்வெண்ட்டி நைன் ஹூ வாஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு பிரெசைடு ஓவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் இந்திய பெண்மணியாக தலைவராக இருந்தவங்க யாருன்னு கேட்குறாங்க அன்னி பெர்சன்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆனால் அவங்க யார் இந்திய பெண்மணி கிடையாது ஃபாரினர் நைன்டீன் செவன்டீன்லியா சரோஜினி நாயுடு நைன்டீன் ட்வெண்ட்டி ஃபைவ்லியா ஸோ சரோஜினி நாயுடு தான் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி

மாண்லாலால தான் என்ன பண்ண போறாங்க புதுசா ஒரு அணுக்கரு ஆற்றல் நிலையத்தை உற்பத்தி பண்றதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் இபாதத் கானா ஹவுஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் அக்பர் வந்து உருவாக்குறது எந்த வருஷம் உருவாக்குனாரு கேக்குறாங்க இபாதத் கானா எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இபாதத் கானா எந்த வருஷம் கீர்த்தி குமார் குட் மார்னிங் செவன்டி ஃபைவ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ வாட் இஸ் கலர் கலர் கோட் ஆஃப் த டஸ்டின் இன் விச் நான் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட் ஆர் கேப்டு அதாவது இந்த கலர்காரை நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படியே தூரத்தில் இருந்து தூக்கி போடுவாங்க அப்படியே போய் அதில் வந்துச்சுன்னா கோல் போட்டார் இல்லைண்ணா சே அப்படின்ட்டு போயிடும் அவ்வளவுதான் இது எவன் குடும்பம் நாசமா போனா என்ன தான் சொல்லிட்டு குப்பையை போட்டு போவான் ஆனா வந்து உண்மையா ஃபாரின் கண்ட்ரிஸ் இதை வளர்ந்த நாடுகள் இதை பின்பற்றி வராங்க ஒவ்வொரு கலர் டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க அதை கொண்டு போய் அதுல தான் போடணும் அந்த மாதிரி நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எதுல கொண்டு போய் போடுவாங்க எல்லோ ரெட் ப்ளூ கிரீன் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ப்ளூ கலர் நான் நான் பயோன்னு சொல்லியிருக்காங்க ப்ளூ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஹூ ஆஸ் அ ஒன்லி பர்சன் ஹூ ரிமைண்ட் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓவர் சிக்ஸ் இயர்ஸ் கண்டினியூஸ்லி பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இண்டியா கிட்டத்தட்ட நீண்ட காலத்துக்கு ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு ஐஎன்சி உடைய தலைவராக இருந்திருக்கிறாரு அவர் யாருன்னு கேட்குறாங்க இவர் இதுக்கு முன்னாடியே ஒரு முறை இருந்திருப்பார் இவர் யாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய இளம் தலைவர் ஒரு ஸ்பெஷல் காங்கிரஸ் மீட்டிங்குடைய தலைவராக இருந்திருப்பார் சரிங்களா அவர் தான் யாருனா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் இவர் தான் இருப்பார் நாற்பத்தி ஆறு வரைக்கும் இவர் தான் இருந்திருப்பாங்க கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் ப்ரொவைட் அ விர்ச்சுவல் இமேஜ் லார்ஜர் தென் த ஆப்ஜெக்ட் பொருளை விட நமக்கு கிடைக்கக்கூடிய விர்ச்சுவல் இமேஜ் பெருசாக இருந்ததுன்னா அது எந்த வகையான ஆடி அப்படின்னு கேட்குறாங்க ப்ளேன் மிரர் சமதள ஆடியா கான்கேவ் லென்ஸா இல்லை வந்து க குழி ஆடியா குவி ஆடியான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கிருபாலினி அடுத்தது வருவாங்கப்பா ஜேவி கிரிபாலின் அடுத்தது வருவாங்க இப்ப கிடையாது அரவிந்தராம் எஸ் முதல் கல்வி அமைச்சர் கரெக்ட் தான் ஆன்சர் கான் கேவ் மிரர் உடனே ரியோட்டி ஜெனிரோ ஜெனிரோ பிரேசில் ஒலிம்பிக் நடந்த கூடாது ஜியோடி ஜெனிரோ அப்படிங்கிறது கேபிடல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ட்வெண்ட்டி எதுக்கான ஒரு வேர்ல்டு கேபிடல் அப்படின்னு கேட்குறேன் ஐஎம்எஃப்கா யுனெஸ்கோக்கு யூனிசெஃப் யூஎன்ஓ எதற்கு வந்து ஒரு வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆஃப் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டின் இருக்குதுன்னு கேட்கறான் ரியோடி ஜெனிரோவை இன்டர்நேஷனல் மானிட்டரி சான்ஸ் கிடையாது யுனெஸ்கோ யுனெஸ்கோ ஃபார் ஆன்சர் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ அப்படின்னு வரும்போது இன்டர்நேஷ்னல் வருது தேர்ட்டி சிக்ஸ் இன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் குட்ஸ் குட்ஸ் அண்ட் அண்ட் சர்வீஸ் சர்வீஸ் டேக்ஸ் டேக்ஸ் கொண்டு வந்த சட்ட திருத்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சில கேட்பாங்க சில இடத்துல பில் நம்பர் கேட்டுருவாங்க ஸோ பில் வேற அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேறு சரிங்களா தெரியும் இல்லையா உங்களுக்கு ஒன் நாட் ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜிஎஸ்டி கொண்டு வந்த தினம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று என்ன தினம் ஜிஎஸ்டி டே அதே மாதிரி டாக்டர்ஸ் டே டாக்டர்லாம் ஜிஎஸ்டி அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு வச்சிக்கலாம் தேர்ட்டி செவன் விச் ஒன் ஆஃப் இஸ் அட்ரஸ்டு அல்ஃபால்ஃபா ஆல்ஃபால்ஃபா அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு உயிரினத்தை சொல்லலாம் அல்லது தாவரணத்தை சொல்லலாம் அது எப்படின்னு கேட்குறாங்க ஃபசில்ஸ் ஆர் சதேவா ஃபிஷ் மெமல் ஹண்ட்ரட் பில் கிடையாது கீர்த்திராஜ் டெலிட் பண்ணிட்டீங்களா பரவாயில்ல ரைட் சந்தோஷம் சத்தைவா அதை குறிக்கிற சொல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இனத்தை குறிக்கிறது தான் அல்ஃபால்ஃபா தேர்ட்டி எயிட் விச் அமங் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் பிட் யுனெஸ்கோ இன் டூ தௌசண்ட் நைன்டீன் எந்தெந்த நாடுகள் வந்து யுனெஸ்கோ வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க ஆன்சர் ஜிஎஸ்டி பில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபோரான்னு தெரியல செக் பண்ணி சொல்கிறேன் டக்குன்னு மறந்துச்சு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அந்த பில்லுலாம் நான் எடுத்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் பில்லு

ஏசியாட்டிக் சொசைட்டி அட் பெங்கால் எந்த வருஷம்னு கேட்குறாங்க சார் வில்லியம் ஜோன்ஸ் பெங்கால் என்ன பண்ணார்னா ஏசியாட்டிக் சொசைட்டி ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறாரு இந்த ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வழியில் அந்த வழியில் கிளாஸஸ் கொண்டு போகிறதுக்கு எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க வெரி குட் மார்னிங் முரளி வெரி குட் மார்னிங் குட் மார்னிங் பொன்னுமணி ஆன்சர் தேர்ட்டி நைன்

கிவன் ஆப்ஷன்ஸ் யாருக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்டு ஒரு நபரை வந்து நம்ம இம்பீச்மெண்ட் பண்றோம் அப்படின்னா இது யாருக்கு பொருந்தாது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பொருந்தும் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிதான் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜட்ஜஸ்க்கும் அப்படிதான் பண்றாங்க பிரைம் மினிஸ்டருக்கு இம்பீச்மெண்ட் கிடையாது பிரைம் மினிஸ்டருக்கு இம்பீச்மெண்ட் கிடையாது கொஷின் நம்பர் ரயில் சகாயக் வெப் போர்ட்டல் இந்தியன் ரயில்வே வந்து லான்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ட்ரெயின் ரன்னிங் ஸ்டேட்டஸாக அதில் டிக்கெட் ரிசர்வேஷனா ப்ரொவைட் பேசிக் அம்யூனிட்டிஸ் லைக் டாய்லெட் டஸ்பின்ஸ் எக்ஸட்ராஸா ஆர் கெவனன்ஸ் ரெட்ரெஸல்ஸா எதுக்காக இந்த மொபைல் ச ஆப் வந்து ரயில் சகாயக் அப்படிங்கிற ஒரு சாரி போர்ட்டல் வெப் போர்ட்டலில் உருவாக்கியிருக்காங்க ப்ரொவைட் பேசிக் அம்யூனிட்டிஸ் அடிப்படை தேவைகளான டாய்லெட் டஸ்ட்பின்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அதுக்காக ஒரு போர்ட்டல் ஹூ அமங் தாலோயிங் ஹேஸ் பீன் கன் ஃபோர் த பத்ம விபூஷன் அவார்டு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் இந்த ஃபீல்ட் ஆஃப்ம விபூஷன் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரே நரேந்திர சிங் கபானி சுதர்சன் சாஹூ மோனப்பா ஹைட்ஜி பிபி லால் ஃபார்ட்டி த்ரீ ஸோ யாரு இந்த மெடிசனுக்கான பத்ம விபூஷன் விருதை வாங்கியிருக்காருனா பி மோனப்பா

ஆன்சர் சரண் சரண் சிங் சிங் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நேம் த ரோபாட் இன்ட்ரோடியூஸ்டு பை சென்னை போலீஸ் ஃபார் டிராபிக் மேனேஜ்மெண்ட் இன் ஜான் டூ தௌசண்ட் நைன்டீன் சென்னையில் வந்து டிராஃபிக் போலீஸ் ரோபாட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரோபாட் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா கிட் கெர்ச்சி ரோபோகாப் ரோடியோ ஆன்சர் ரோடியோ ரோமியோ அப்படின்ற மாதிரி ரோடியோன்னு பேர் வச்சிருக்காங்க ஓகே விச் ஆர் த ஃபாலோயிங் மானுமெண்ட்ஸ் இஸ் நாட் லொகேட்டட் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷில் இல்லாத ஒரு மானுமெண்ட் ஒரு ஒரு பழங்கால கோட்டை எது இல்லைன்னு கேக்குறாங்க இல்லைன்னு கேட்கிறாங்க எது இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் இது ப்ராப்பரா தெரிஞ்சிடும் நீங்க ஆன்சர் பண்ணலாம் மத்திய பிரதேச குவாலியர் மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா குவாலியர் கிரௌண்ட் இருக்குது கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குதுனால தெரியும் மற்ற தெரிய சான்ஸ்ல மேபி நல்லா தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஹெல்மெட் பண்ணலாம் ஆன்சர் ஜான்ஜிரா ஃபோர்ட் இது இருக்குது இருக்கு நம்பர் ஃபார்ட்டி செவன் சைக்ளோன் பாபுக் எந்த ரீஜன்ல இருந்து உருவாகி வந்ததுன்னு கேட்குறேன் அந்தமான் நிகோபர் ஆக்கி பெலாகவ் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து பே ஆஃப் பெங்கால் கண்டிப்பாக ராஜா ஹண்ட்ரட் பெர்சன்ட் பாஸ் பண்ணிடலாம் டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் தாய்லாந்து வளைகுடா பகுதியில் உருவானது நம்பர் விச் ஆர் பேர்ஸ் அண்ட் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் இந்தியா இந்தியாவில் இருக்கிற அந்த ஸ்பீசிஸ் கூட எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்கிறாங்க ஏசியாட்டிக் ப்ளூபக் ரேரு கிரேட் ஹார்ன்பில் வெல்னரபில் நிக்கோபர் பியாகான் என்டேஞ்சர்டு எது இந்தியா கூட பொருந்ததுன்னு கேட்குறாங்க எது இந்தியாவுடன் பொருந்துகிறது எம்டிஎஸ் அப்ளிகேஷன் ஃபோட்டோக்கு கீழே டேட் போட்டுன்னு தெரியல ஒவ்வொரு ஒரு வேலை போடலனா எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்களா மதன் இதே டவுட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு பட் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் போனாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை அது ஒரு எனக்கு ஏன்னா எனக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் போய் அட்டன் பண்ணாங்கள பற்றி நான் பேசினதில்லை அதனால எனக்கு தெரியல யாராவது லைவ் வாட்ச் பண்ணுறவங்க இந்த மாதிரி கேட்டகரிக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அவருக்கு ரிப்ளை பண்ணலாம் கிரேட் ஹார்ன் பில் வெல்னரபில் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட் திஃப்டி இயர் ஆஃப் தர் எஸ்டாப் இன் டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஐம்பதாவது ஆண்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ அதை எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க இஸ்ரோ பார்க் டிஆர்டிஓ ஹால் எந்த ஆர்கனைசேஷன் இஸ்ரோ கொஷின் நம்பர் ஃபிஃப்டி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் பேங்க் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இஸ் லொகேட்டட் அட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் பேங்க் மரபியல் வங்கி விலங்குகளை வந்து பாதுகாப்பதற்காக வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் லொகேஷன் என்னோட வீடு இல்லை வீட்டு பக்கத்துல ஒரு சின்னதாக ரூம் எடுத்திருக்கீங்க நம்ம வீட்டில் வந்து அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கிடையாது அதனாலதான்

அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது போக நம்மளுக்கு மேக்ஸ் சீரீஸ்ன்னு இங்கிலீஷுக்கு தனியாக சீரியஸஸ் கொண்டு போய்ட்டுருக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸஸ் வெற்றி சீரிஸ்ன்னு சொல்லிட்டு நீவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி எல்லா பேக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு மெகா தொகுப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு பேக்கில் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் ஸோ தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அகெயின்ஸ்ட் ஆக்ட் டி காந்தி டிசைட் டு ஃபைட் அண்ட் ஸ்டார்ட் எஸ் சத்யாகிரகா ஒரு முக்கியமான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை எதிர்த்து மகாத்மா காந்தி என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு சத்தியாகிரகத்தை துவங்கி இருக்கிறார் அது முக்கியமான அந்த என்ன சட்டத்தை எதிர்த்து காந்தி இந்த வேலையை செஞ்சார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் காந்தி இங்கெல்லவே இல்லை வெர்னகுலர் ஆக்ட் ப்ரெஸ் ஆக்ட் பாஸ் பண்ணும் போதும் சரி அவர் அதாவது அந்தளவுக்கு அவர் என்ன சொல்கிறது இந்தியாவில் இல்லைங்கிற அவர் இப்போ பாதி நேரத்தில் பிறந்தே இருக்க மாட்டார் அந்த பழைய காலங்களில் அதுக்கப்புறம் வந்து அவர் படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிருப்பார் வேலை செய்கிறதுக்காக வெளிநாடு போயிருப்பார் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவர் இருந்தது வந்ததுக்கு அப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டினுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆக்டு தான் ஆப்ஷனில் ஸோ அதை வச்சு வச்சுக்கூட நம்ம என்ன பண்ணலாம் ஹெல்மெட் பண்ணலாம் ரவுல அட்டாக் கருப்பு சட்டம் ஃபிஃப்டி டூ வீச் விமன் ஃபுட்பால் பிளேயர் ஓன் பேலன்டி ஆர் அவார்டு டூ தௌசண்ட் நைன்டீன் பேலந்தர் அவார்டா பேலந்தர் அவார்டு டிஓஆர் டூ தௌசண்ட் நைன்டீன் செனிஃபர் ஆர் ஜெனிஃபர் மரோசன் ஹோப் சோலோ கார்லி லைட் மேகன் ரெபினோ இதெல்லாம் நேமே கேள்விப்படாத மாதிரி இருக்குது ஸோ தெரிஞ்சதுன்னு ஆன்சர் பண்ணலாம் இல்லைனா பெட்டர் ஸ்கிப் பண்ணுறது கரெக்டாக ஆன்சர் மேகன் ரெபினோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கொஷின் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியா டு கண்ட்ரிஸ் ஓவரால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் சப்ளை ஒட்டுமொத்த சப்ளையில் நியூக்ளியர் பவருடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க லெஸ் டென் ஃபைவ் பெர்சென்ட் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டென் டு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் ஓகே ஸோ லெஸ் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கரெக்ட் லெஸ் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் ஹவு மெனி பைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் கிலோ பைட் இன் பைனரி சிஸ்டம் ஒன் கிலோ பைட் ஒன் கேபி அப்படிங்கிறது எவ்வளோ பைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க நல்லா தெரிஞ்சது தான் உங்களுக்கு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வரும் வெரி குட் மார்னிங் ரெமிஜியஸ் அண்ட் அம்பிகா வெரி குட் மார்னிங் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பைட்ஸ் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் விச் ஆர் த ஃபாலோயிங் டெரிட்டரியல் டிஸ்பியூட் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபால் இந்தியா நேபாளுக்கு இடையில் ஒரு எல்லை தொடர்பான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அது அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஊருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டுருக்குறாங்க குரேல் சினோ கலபானி செங்ககு கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் கலபானி கொஷின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்டர்நெட் டெக்னாலஜி

மனோஜ் சிங்கா சத்யபால் மாலிக் கொஷின் புரிஞ்சுக்கோங்க டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான் இப்போ அவன் அவன் கொடுத்து கேட்கறான் இல்லையா அந்த நாள் அந்த மாதத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ராதா கிருஷ்ணன் மாத்தூர் ராதா கிருஷ்ணன் மாத்தூர் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி எயிட் பீச் ஸ்டேட் இன்னாக்ரேட்டட் ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப் ஸ்கீம் ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப் ஸ்கீமை வந்து ஜான் டூ தௌசண்ட் நைன்டீனில் எந்த ஸ்டேட்டு கொண்டு வந்தாங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப் ஸ்கீம் டெல்லி சிக்கிம் ஹரியானா குஜராத் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி எயிட் ரைட் ஆன்சர் இஸ் சிக்கிம் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி நைன் ஹூ இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் ஃபிமேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபுல் டைமாக பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ ஆன்சர் உங்களுக்கு தெரியும் நிர்மலா சீதாராமன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி விச் ஸ்டேட் விச் ஸ்டேட் கவர்மெண்ட் டிக்ளேர்டு பகி பாகா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் ஆஸ் ஏ ஸ்டேட் ஃபெஸ்டிவல் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் திரும்ப திரும்பவும் அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஆன்சர் அருணாச்சல பிரதேஷாக திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின் அது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் ஹார்ட் ஒன் அவுட் புல் ட்ரைவ் கட் அண்ட் ஸ்லிப் ஹார்ட் ஒன் அவுட்னு கேட்குறாங்க ஃபுல் ஷாட்டு கவர் டிரைவு அப்பர் கட்டு இதெல்லாம் வந்து ஷாட்டோட நம்ம வந்து கிரிக்கெட்டில் விளையாடுற அந்த ஒரு ஷாட்டுக்கும் ஒரு நேம் ஸ்லிப்பு அப்படிங்கிறது ஃபீல்டிங் பொசிஷன் ஸோ ஸ்லிப் அப்படிங்கிறது தான் ஆட் ஒன் அவுட் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி டூ டேஷ் இன் ஹைட்ராபாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சேட்டலைட் டேட்டா அக்யசிஷன் அண்டு ப்ராசஸிங் டேட்டா டிசமினேஷன் ஏரியல் ரிமோட் சென்சிங் அண்டு டிசிஷன் சப்போர்ட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியை வந்து ஹைதராபாத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இஸ்ரோ வந்து பெங்களூரில் இருக்கு நமக்கு தெரியும் கிடையாது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இதை பற்றி நம்ம கொஷின் கேட்டிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஏற்கனவே என்ஐசினா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்மே கேட்டிருந்தோம் என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் நியாபருக்காகவும் யோசிச்சு பாருங்கள் அந்த எண் மாதிரி இந்த சிம்பிள் போட்டு கண்டில் கோடெல்லாம் போட்டிருப்பாங்க புது டெல்லியில தலைமையகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஆரம்பிச்சாங்க நியூ டெல்லியில் இது எதுவுமே கேட்டுருந்தது கரெக்டா நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் தான் எங்க இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் எங்கே இருக்குது ஐஐஎஸ்சிஆர் ரெண்டாயிரத்தி ஆறுல எஸ்டாப்ளிஷ் பண்ணது கொல்கத்தா ரெண்டாயிரத்தி ஆறுல உருவாக்கியது கொல்கத்தா இது கொல்கத்தாவில் மட்டும்தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்குதான்னு கேட்டால் இது நிறைய இடங்கள்ல இதனுடைய பிரான்ச்சு இதனுடைய பிரான்ச் வந்து அடுத்தடுத்து நிறைய இடங்கள்ல இருக்குது கேரளாவில் இருக்குது இது என்ன சொல்றது இந்த ரிசர்ச் சென்டர் வந்து நிறைய இடங்கள் இருக்குது மொத்தமாக எவ்வளவு இந்தியாவில் இருக்குதுன்னா ஏழு இருக்குது ஏழு இடங்கள் இருக்குது ஏழு இடங்கள் இருக்கு கொஷின் நம்பர் ஜேஎன்என்யூஆர்எம் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க ஜேஎன் என்யூஆர்எம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணது ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரினியூவல் மிஷன் எல்லாமே ஜவஹர்லால் நேரு கொடுத்துட்டான் நேஷனல் அர்பன் கொடுத்துட்டாங்க ரினியூவல் மிஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரினியூவல் மிஷன் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் வாட் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் த சிப்கோ அந்தோலன் சிப்கோ அபிகோ மூவ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில் அந்த சிப்கோ அப்படிங்கிறது எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க

விஸ்த்ரா கிங்ஃபிஷர் ஜெட் ஏர்லைன்ஸு ஸ்பைஸ் ஜெட் ஆனால் இயர் கொடுத்துக்கிறான் அதனால் கரெக்டாக யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும் சுந்தர்லால் பகுகுணா கரெக்டு சிப்கோ மூமெண்ட்டு அபிகோ மூமெண்ட் சிப்கோ அபிகோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி மரத்தை என்ன பண்ணுவாங்களாம் வெட்ட வரும்போது மரத்தை கட்டி பிடிச்சிப்பாங்க நைன்டீன் செவன்டி த்ரீ வெரி குட் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆன்சர் ஜெட் ஏர்வேஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் வென் டீட் த மினிஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் லான்ச் சமக்ர சிக்ஷா அபியான் இந்த ஸ்கீம் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் யூஸிங் டெக்னாலஜி டு எம்பவர் சில்ட்ரன் அண்ட் டீச்சர் சமக்ர சிக்ஷா அபியான் நம்ம கிளாஸில் கடைசியாக எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் சிக்ஸ்டி சிக்ஸ் எந்த ஆண்டு இது வந்து ரீசெண்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுது வெரி குட் மார்னிங் சத்யா வெரி குட் மார்னிங் மார்ச் டூ தௌசண்ட் சாரி மே டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபாலோவிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாஸ் வி பல்சாரா அசோசியேட்டட் வி பல்சாரா அப்படிங்கிறவர் எதனோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பியானோ பியானோ கொஷின் நம்பர் சிக்ஸ்டி எயிட் இன் டூ 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 தௌசண்ட் நைன்டீன் த அடாப்டட் ரெசல்யூஷன் பை இந்தியா விச் வேர் ஆர் டேஷ் அப்படின்னு கேட்குறான் என்னென்ன முக்கியமான ரெண்டு தீர்மானங்களை வந்து இந்தியா எடுத்தது அந்த முக்கியமான ரெண்டு தீர்மானங்கள் என்னென்னு கேட்குறாங்க சிப்கோ மூமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ராஜஸ்தான்லயா யூபில ரெண்டுமே கிடையாது உத்தரகாண்ட்ல ஆரம்பித்தாங்க அதாவது இமயமலையினுடைய அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்

அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா அதை நாம் அதை படித்து வச்சுக்கணும் அவங்க ரிலேட்டடான அந்த ஃபீல்டு அதை படிச்சுக்கணும் சிவகுமார் வீடியோ வரலையா எந்த வீடியோ வரலப்பா வீடியோ உங்களுக்கு கிடைக்கலையா எந்த வீடியோ வரல சொல்கிறது புரியல எனக்கு ரெவன்யூ தான் கரெக்டு கொஷின் நம்பர் செவன்டி நோன நெப்போலியன் ஆஃப் இந்தியா இந்திய நெப்போலியன் என்று அறியப்பட்டவர் யார் இந்திய நெப்போலியன் எஸ் கண்டிப்பா கண்டிப்பா கேக்குறாங்க ஆமா கொஸ்டின் நம்பர் செவன்டி

ரெஸ்ட் எடுக்கிற டேவாக இருந்தது பட் இப்போ எல்லாமே ரொம்ப எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா எக்ஸாமுக்குமே அதனால் இந்த சண்டேயில் வந்து லைவ் வந்திருக்கீங்க இல்லையா முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் யூஏஇ ஹூ அமங் த ஃபாலோயிங் ஒன் கோல்டு இன் பாக்ஸிங் அட் ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் பேங்காக் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் பேங்காக்கில் நடந்த ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன் சாம்பியன்ஷிப்பில் யார் வந்து கோல்டு வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க ஆன்சர் கமான் காய்ஸ் நான் இன்னைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் கொண்டு வந்துருக்கேன் எவ்வளோ கொஸ்டின் போக முடியும்னு பார்க்கலாம் லைவ் வந்தவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செவன்டி த்ரீ பூஜா ராணி எல்லாம் வந்து மேரி கவுன் போடுறீங்க ஆன்சர் வந்து பூஜா ராணி செவன்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு மெட்ராஸில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மூன்று மூன்றாவது ஜார்ஜ் கிங் ஜார்ஜ் த்ரீ அப்படிங்கிறவர் எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க இதை நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டு மெட்ராஸ்லியா பதி பேர் இப்படி சுப்ரீம் கோர்ட்னு வச்சுருக்காங்க எந்த வருஷம் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க வெரி குட் உதய கமலன் வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுட்டே இருக்கணும் கரெக்டு தான் கொஷின் நம்பர் செவன்டி ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஜீரோ செவன்டி ஃபைவ் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபைல்ஸ் தட் கேன் பி ஆடட் இன் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய அந்த டாட் ஒரு ஃபைல் நேம் வரும் முடியாது அந்த ஃபைல் நேம் என்னன்னு கேட்குறாங்க ஜேபிஜின்னா வந்து நம்மளுக்கு இமேஜில் வர்றது ஜிஃபும் நம்மளுக்கு இமேஜில் வர்றது அப்போ இது நீங்கள் எப்படி ஹெல்மேட் பண்ணாலும் கிடைச்சிரும் ஸோ அதுதான் ஸோ இன்னைக்கு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான கிளாஸஸ் இண்டிவிஜுவல் சயின்ஸ் ஹிஸ்டரி பாலிட்டி பேக்கு ஹார்ட் காப்பி புக்ஸ் வந்து நம்மளுக்கு ஹார்ட் காப்பியாக கிடைக்கும் ஸோ நிறைய பேர் இங்கே மெயில் பண்ணியிருந்தாங்க நான் என்னுடைய மேனேஜருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன் வீக் ஆகும் மேக்ஸிமம் அதாவது ஃபைவ் டு செவன் டேஸ் ஆகும் அங்கே உங்களுக்கு டெலிவரி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆகிடும் எப்படி அந்த ஒருத்தர் வந்து இங்கே ஹிந்தி புக்கை வாங்கிட்டேன்னு சொல்லியிருந்தாரு அவருக்கும் நம்ம மாற்றி கொடுக்குறதுக்கு கேட்டிருக்கறேன் அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்கு மெயில் அண்ட் இ புக்ஸ் இண்டிவிஜுவல் பேச்சஸ் ஆர் என்டையராக தமிழ்நாடு மெகா தொகுப்பு அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க

இதனுடைய உறுப்பினர்கள் முதல் ரெண்டு பேர் யாருன்னா ரெண்டு ஐயர் இருந்திருப்பாங்க கோபாலசாமி ஐயர் கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லிட்டு மூணாவது முன்சி நாலாவது முஸ்லிம் அஞ்சாவது மிட்டர் ஆறாவது கெய்தான் மிட்டருக்கு பல யார் வருவாங்க மிட்டர் வந்து அவருக்கு உடல்நில சரியில் விளக்கிடுவார் மாதவரா உள்ள வருவார் கெய்தான் இறந்தே போயிடுவார் அவருக்கு பல யார் வர்றது கிருஷ்ணமாச்சாரி வர்றார் இந்த கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவருக்கு இனிஷியல் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி ஒருத்தருக்கார் வி டி ஒருத்தர் ஒருத்தருக்காரு ஏ வி தக்கார் இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தவர் இல்ல யார் வருவாங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி தான் வருவார் ஏன் வி டி கிருஷ்ணமாச்சாரி எங்க இருக்காரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட வைஸ் பிரசிடென்டா வருவார் வி டி கிருஷ்ணமாச்சாரி என் இருக்கா பாப்பா சண்முகம் உன்னை தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கிளாஸுக்கே வர்றது இல்லையா எங்கே போயிருந்த டுமாரோ என்ன கிளாஸ் பிரவீன் ராஜா நாளைக்கு காலையில் இதே செஷன் தான் இதனுடைய அடுத்த பார்ட் இருக்கும் கொஷின் நம்பர் செவன்டி செவன் விச் ஆர் த ஃபாலோவிங் லாங்குவேஜ் எ கம்ப்யூட்டர் யூஸ் ப்ராசஸ் ப்ராசஸ் டேட்டா பண்றதுக்கு எந்த லாங்குவேஜை கம்ப்யூட்டர் யூஸ் கேட்குறேன் கோபால் பேசிக் பைனரி விண்டோஸ் சவுண்டு தான்ப்ப இருக்கு நீங்க ஹெட் செட் யூஸ் பண்ணி பாருங்க ஆல்ரெடி சவுண்டு ஃபுல்லாக தான் இருக்கு சிவகுமார் ஆன்சர் பைனரி ஃபார்மேட் கொஷின் நம்பர் செவன்டி எயிட்

ஏதோ எதுவும் கும்பலா வந்து எதுவும் பிரச்சனையா கோபால் மிஷின் லேங்குவேஜ் தான்ப்பா நே தான் நடத்தணும் நேற்று பார்த்தோமே ஃபோர்ட் ஆன் கோபால் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்களே நீ கேட்கலாமா வீர் கார்த்திக் நேர் தான் கிளாஸ் எடுத்தோம் ஃபோர்ட் ஆன் கோபால் அப்படிங்கிறது எந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எந்த ஜென்ரேஷன் இதுக்கு ஆன்சர் மகாத்மா காந்தி கொஷின் நம்பர் செவன்டி நைன் அயோடின் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் டேஷ் ஜிடி போகிறதுக்கா தீபக் வந்துருக்காரு தீபக் நான் போய் அவங்க ஊரில் சந்திச்சா அந்த மாதிரி தீபக் வந்து நம்மளுடைய ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தாரு பட் அந்த ரூம் தீபக் நீ வந்தா அந்த ரூம்ல நான் இல்லை இப்ப நான் எங்க ஊருக்கே வந்துட்டேன் அந்த ரூம்ல இல்லை செகண்ட் ஜென்ரேஷன் ரொம்ப லேட்டாக ஆன்சர் கொஷின் நம்பர் எயிட்டி ஹவு வாஸ் டிவைடட் ஃபார் த டூ தௌசண்ட் நைன்டீன் லோக்சபா எலெக்ஷன் எப்படி கேள்வி கேட்க பாரு எவ்வளவு அதாவது எவ்வளவு மக்களவை தொகுதிகள் இந்த லோக்சபா தேர்தலில் இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க தொகுதியாக பிரித்து வச்சிருந்தாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு தான் கரெக்டா எயிட்டி ஒன்

வரலையா ஓகே ஓகே பாலிட்டி ஹிஸ்டரி கிளாஸ் போடுங்க சார் மகேஷ் மீனா பாலிட்டி ஹிஸ்டரி கிளாஸுங்களா சரி அடுத்த வாரத்தில் மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஜூலை பத்தொன்பதுன்றது கரெக்டு கொஸ்டின் நம்பர் எயிட்டி டூ ஃபாலோயிங் இஸ் எனர்ஜி

இந்திய அரசியலமைப்புலையே பாத்தீங்கன்னா அரசியல் வரலாற்றுலேயே ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க லோக்சபாவில் கிடையாது ராஜ்யசபாவில் கிடையாது எம்எல்ஏ கிடையாது எம்எல்சியில் கிடையாது பிரசிடென்ட் எலெக்ஷன் வைஸ் பிரசிடண்ட் எலெக்ஷன்ல கிடையாது இதில் மட்டும்தான் இருக்குதுன்னா பஞ்சாயத்தில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் இப்ப எங்கள் ஊரில் எலெக்ஷன் இருக்குது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் டெய்லி நடந்துட்டு இருக்குது அதில் மட்டும் என்ன பண்ணுவாங்க பெண்கள் நிற்க வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வேலையை பார்ப்பார் அவ்வளவுதான் யார் வந்து கேட்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எயிட்டி ஃபோர் வாட் இஸ் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிமேல் லிட்ரஸி இன் இந்தியா அகார்டிங் டூ டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் பெண்களுடைய எழுத்தறிவு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க எழுத்தறிவு சதவீதம் அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் ஓகே ஷாமிலி ஜூலை பத்தொம்பது ஏப்ரல் பதினஞ்சு வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் கமான் காய்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணாமல் இருக்கிறீங்க அந்த மாதிரி இந்த டூ ஹவர் செஷனில் கூட நூறு பேர் மாட்டாங்க ஆன்சர் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் கொஷின் நம்பர் எயிட்டி ஃபைவ் ட்ரீம்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர் இந்த என்னுடைய அப்பாவினுடைய கனவு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியவர் யார் என்னுடைய தந்தையின் கனவில் இருந்து ட்ரீம்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர் ஓவரால் செவன்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வெரி குட் சங்கீத் வெரி குட் என்டிபிசிக்கு என்ன ஆகிறதா என்டிபிசி தான் அந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒன்றும் ஆகாது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கும் கார்த்திக் வெரி குட் கார்த்திக் வெரி குட் பாராக் ஒபாமா கொஷின் நம்பர் எயிட்டி சிக்ஸ் இந்தியாவின் எந்த விமான நிலையம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் அளவில் இருபத்தஞ்சிலிருந்து நாற்பது மில்லியன் பயணிகள் வந்து வாடிக்கையாளராக இருக்கிறாங்க கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் எல்லோரும் சம்பவம் நடந்திருக்குது ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி அப்படிங்கிற விருதை வந்து அந்த தரம் அந்த குவாலிட்டியை வந்து அது கொடுத்துருக்குறாங்க எந்த விமான நிலையம் கெம்பகௌடா பெங்களூரு பிஜு பட்நாயக் புவனேஸ்வர் டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எந்த ஏர்போர்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபார்ட்டி சிக்ஸ்த்து பிரசிடென்ட் ஜோ பைடன் வெரி குட் பிகமிங் ரிட்டன் பை மிச்சல் ஒபாமாங் ஒய்ஃப் வெரி குட் வெரி குட் சூப்பர் பம் சூப்பர் ஆன்சர் பிஜு பட்நாயக் புவனேஸ்வர் ஒடிஷா ஒடியான்னு வர மாற்றிட்டாங்க இல்லையா பிஜு பட்நாயக் தான் கரெக்டு கொஷின் நம்பர் எயிட்டி செவன் பின்னுறவு நிறுவனங்களில் எது நீர்நிலை மேலாண்மை திட்டத்திற்கு மேம்படுத்துவதற்காக நீரஞ்சல் தேசிய நீர்நிலை திட்டம் நீரஞ்சல் நேஷனல் வாட்டர் ஷெட் ப்ராஜெக்டை சேர்ந்து செய்கிறாங்க வேர்ல்ட் பேங்க் கூட டபிள்யூஹெச்ஓ கூட ஏ ஏடிபி ஏசியா டெவலப்மெண்ட் பேங்க்கு ஆர் யுனைடட் நேஷன்ஸும் அதனுடைய ஃபுட்டு அசோசியேஷன் இருக்குது இல்லையா எஃப்ஏஓ அதான் அது ஃபுட்டு தானே இட்டாலியில் இருக்குது அதனால் ஒரு ரோம் ஸோ நீர் அப்படின்னு சொல்கிறாங்க நீர் திட்டம் எதனோடு இணைந்து இந்த விஷயத்தை செய்கிறாங்க உலக வங்கி உலக வங்கி கூட ரிசல்ட் எப்படி இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்துடும் சார் செம்மையாக படிக்கிறோம் பயங்கரமாக ஜி கண்டிப்பாக கண்டிப்பாக அரவிந்த்ராம் ஹாய் குட் மார்னிங் ஆல்ஃபா வெரி குட் மார்னிங் நவ் கெம்பகோடா ஓகே கொஷின் நம்பர் எயிட்டி எயிட் நினைவகம் ரேம் அப்படின்னா மெமரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த கூட எந்த ஆப்ஷன் கரெக்டாக பொருந்தி வருதுன்னு கேட்குறாங்க பிரிண்டர் லேசர் ஜெட் கீபோர்டு எழுத்துக்கள் ஹார்ட் டிஸ்க் யூஎஸ்பி சிபியு மானிட்டர் ஆன்சர் எது கரெக்டாக பொருந்தது ஆன்சர் பண்ணுங்க போகலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும் நல்லா யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க கண்டிப்பா கிடையாது பிரவீன் கண்டிப்பா கிடையாது ஆன்சர் கீபோர்டு எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா சரி கொஸ்டின் நம்பர் எயிட்டி எயிட்டுக்கு அவன் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா பிரிண்டர் லேசர் ஜெட்னு கொடுத்துருக்கான் பிரிண்டர் லேசர் ஜெட்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாருமே எல்லாரும் பாருங்களா எல்லாமே ஆன்சர் பின்னு சொல்லியிருக்கிறீங்க அவன் ஏன்னு ஆன்சர் கொடுத்திருக்கிறான் கொடுத்துருக்க ஆன்சர் அவன் ஏன்னு தான் கொடுத்துருக்கான் கொஷின் நம்பர் எயிட்டி நைன் ஆயுஷ்மான் பாரத் ஆயுஷ்மான் பவா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல வந்து கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது தப்புன்னு கேக்குறாங்க ஏ ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்து ராஷ்ட்ரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா கூட டையப் ஆனது அது கூட உட்பட்டது இது மூத்த குடிமக்கள் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வரவில்லை அதன் கீழே இது சி ஆயுஷ்மான் பாரத் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் நேஷனல் ஹெல்த் ஸ்கீம் இந்த திட்டத்தின் ஆண்டு ஒன்றுக்கு குடும்பம் என்ன பண்ணலாம் அஞ்சு லட்சம் வரைக்கும் என்ன பண்ணலாம் நன்மை பயக்கும் எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மூத்த குடிமக்கள் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வரும் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க வரும் ஆயுஷ்மான் பாரதோட சிஓ ஆர் எஸ் சர்மா ஓகே ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பி தான் தப்பு சரி இந்த கொஷனுக்கு போகலாம் நினைவகம் அப்படிங்கிறது ரேம் அதாவது ஒரு நினைவகம் இருக்குது நிறைய பிரைமரி செகண்டரி அதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ பிரைமரி நம்ம வந்து ரேம்னு சொல்லுவோம் முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்கிறோம் பிரிண்டர் அப்படிங்கிறது லேசர் ஜெட்டில் லேசர் பிரிண்டர் போடுறாங்க இல்லையா ஸோ அதில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதை மீன் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறான் கீபோர்டுன்னா கீபோர்டில் வந்து எழுத்துக்கள் இருக்குது ஹார்ட் டிஸ்கில் யூஎஸ்பி ஹார்ட் டிஸ்க்கு யூஎஸ்பி சம்பந்தமா இருக்கிறது ஏன்னா ஹார்ட் டிஸ்க்கு வந்து யூஸ்பி போட்டு கனெக்ட் பண்ணலாம் மேபி அப்படி கொடுத்துருக்கலாம் சிபியூ மானிட்டர் சிபியு சிபியூ தனியா இருக்குது மானிட்டர் தனியா இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து லேசர் ஜெட்டு பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கான் அது என்ன கான்செப்ட்ல கனெக்ட் பண்ணான்றது நானும் ரொம்ப நாள யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது ஒருவேளை பிரிண்டர் பிரிண்ட் ஆகி வருது இல்லை அதில் லேசர் ஜெட் யூஸ் பண்ணுறாங்கல்ல லேசர் ஜெட்டு ஒரு வகையான பிரிண்டர் தானே ஏன்னா நிறைய வந்து இந்த லேசர் இருக்குது அதுக்கப்புறம் புதுசாக நிறைய மெத்தடுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த லேசர் வர்றதுக்கு முன்னாடி அந்த கருப்பு கலர் இருக்கும் இல்லையா அந்த பவுடர்லாம் கொட்டி அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போலாம் லேசர் பிரிண்டிங்லாம் வந்துட்டு இருக்குது மேபி அதை வந்து ஒரு பேசிக்காக வச்சு கொடுத்துருக்கலாம் அதே அதே தான் நினைவகம் கரெக்டு தான் அது கேட்குற கரெக்டு தான் நிறைய நினைவகம் இருக்குல்ல அதில் ஒன்று தானே ரேம் நிறைய நினைவகம் இருக்குது நிறைய மெமரி ப்ரைமரி மெமரி மெமரிஸ் செகண்டரி மெமரிஸ்னு இருக்குது அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரேம்னு ஒன்று சொல்கிறோம் அதை பேஸ் பண்ணி தான் அவன் கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன் கொஷின் நம்பர் நைன்ட்டி பின் வருணவற்றுள் தண்டி யாத்திரையுடன் தொடர்பு தொடங்கிய இயக்கம் எது தண்டி மார்ச் கூட ரிலேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட் எது சம்பரான் சத்தியாகிரகம் கண்டிப்பா கிடையாது வெள்ளியினை வெளியேறு அது நைன்டீன் ஃபார்ட்டி டூ வந்துடும் அப்ப அதுவும் கிடையவே கிடையாது சட்ட மீறல் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் ரெண்டுத்தில எது ரெண்டுத்துல எது எழுத்துக்கள் கீபோர்டு திஸ் வே இஸ் கரெக்ட் ஓகே சங்கீதா நீங்க ஆன்சர் கொடுங்க எனக்கெல்லாம் நீங்க நீங்க இதுதான் கரெக்ட்னு சொல்லி நான் ஆனா ஒத்துக்க மாட்டேன் சொல்ல போறேன் நீங்க சொல்றதான் கரெக்ட்னு சொல்றோம் அவ்வளவுதான் நானு இதுக்கு நீங்க எதை வந்து ப்ரூஃபாக எடுத்து காட்டுவீங்க இல்லை அவன் வந்து என்ன நம்புவான் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றதுக்காக சொன்னேன் இல்லை இல்லை நான் இப்படிதான் போடுவேன்னா உங்களோட விருப்பம் இதுல போய் நான் என்ன பண்ண போறேன் டிஆர்டிஓ எம்டிஎஸ் டேட் தெரியலப்பா இந்த எம்டிஎஸ்க்கான டேட் தான் ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கமா சட்ட மீறலா நல்லா புரிஞ்சுக்கோங்க தண்டி யாத்திரையுடன் தொடர்புடைய திரும்பவும் சொல்றேன் தண்டி யாத்திரையுடன் தொடங்கிய இயக்கம் எதுன்னா சட்ட மீறல் நிறைய பேர் ஒத்துழையாமைன்னு கொடுத்துட்டாங்க தப்பு அவங்க என்ன பண்றாங்கன்னா உப்பு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த உப்பு சட்டத்தை மீறி தான் உப்பு காய்ச்ச போவாங்க அதுக்கு தான் தண்டியே போறாங்க கரெக்டா சட்ட மீறல் இயக்கம் தான் கரெக்ட் நிறைய பேர் தப்பா சொல்றீங்க கொஸ்டின் நம்பர் நைன்டி ஒன் நாளந்தா பல்கலைக்கழகம் பண்டைய உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று புத்த மதத்தின் கல்விசார் சிறப்பு மையமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தை இந்த நிறுவனத்தினுடைய ஆட்சியாளர் யார் வந்து இதை வந்து உருவாக்கினது அப்படின்னு கேட்குறாங்க உருவாக்கினதில் ஒரு முக்கியமான ஆள் அசோகர் ஹர்ஷவர்தனர் சந்திரகுப்த மௌரியர் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாரு ஏன்னா இன்னொருத்தரு ரொம்ப முக்கியமானவர் இல்லையா நாலந்தா யூனிவர்சிட்டியோட முக்கியமான நபர்சர் குமார குப்தர் இன்னொரு முக்கியமான நபர் இருப்பார் நாலந்தா யூனிவர்சிட்டி வரும்போது இன்னொருத்தர் முக்கியமான நபர் இருப்பார் நான் தான் சொல்றேன் சொல்லிட்டு இருக்கேன் நானு உதய கமலன் அண்டு வேற யாரோ ஒருத்தன் கேட்டேன் இங்கிலீஷ்ல இல்லையா சார் நவீன் எஸ் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் இல்லையா இந்த தான் யூனிவர்சிட்டியோட இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னு கேட்டேன் குமாரகுப்தர் கரெக்ட் தான் தர்மபாலர் வெரி குட் பாண்டியராஜன் வெரி குட் தர்மபாலர் அதான் சொல்லி எதிர்பார்த்தேன் அவர் தான் வெரி குட் வெரி குட் சூப்பர் கொஷின் நம்பர் நைன்டி டூ பின்வருணவற்றுள் இந்தியாவின் யுனெஸ்கோவல் உலக பாரம்பரிய இடங்களில் பட்டியலிடப்படாதது எதுன்னு கேட்குறாங்க இந்தியாவில் இருக்குது ஆக்ரா ஃபோர்ட் இருக்கு சன் டெம்பிள் இருக்கு மான்லுவில் உள்ள நினைவு சின்னங்களில் குழு கிடையாது இதுதான் கிடையாது கொஷின் நம்பர் நைன்டி த்ரீ குளோரோபில் குளோரோபில் இருக்கு இல்லையா சோ இந்த குளோரோபில் பின்னரும் தனிமங்களில் எதை கொண்டிருக்கிறது தாவரங்கள் குளோரோபில் ஒளி சேர்க்கை நடக்கிறது முக்கியமான ஒரு பகுதி அதுல எது இரும்பு கால்சியம் மெக்னீசியம் அலுமினியம் இது அதிகமா இருக்குது மக்னீஷியம் தான் அதிகமா இருக்குது மக்னீசியம் கொஸ்டின் நம்பர் நைன்டிக்கு இங்கிலீஷ்டமா தண்டி மார்ச்சி நான் தான் சொன்னேன் தண்டி மார்ச்சின்னு சொன்னேன் சட்ட மீறலுக்கா இதுக்கு என்னது கரெக்டாக டக்குனு இங்கிலீஷ் தெரியலையே யோசித்து பார்த்து நான் சொல்கிறேன் மேபி யாராவது லைவ்ல பார்த்துட்டு இருக்கோங்க அது இங்கிலீஷில் கரெக்டான மீனிங் தெரிஞ்சா சொல்லிவிடுங்க நைன்டி ஃபோர் சர்வர்ஸ் பின்வரும் சர்வரில் எது ஐபி அட்ரஸ் பெயர்களாக மாற்றுகிறது பின்வரும் சர்வர்களில் எது ஐபி முகவரிகளை டொமைன் பெயர்களாக ஐபி அட்ரஸ் வந்து டொமைன் நேமா எது மாத்துதுன்னு கேக்குறாங்க P2P, DNS, email, cloud servicing பக்தியார் கில்ஜி தான் அழிச்சவர் கரெக்ட் தான் இவான் ஸ்வாங் வந்து படித்தவர் கரெக்ட் தான் ஹீமோகுளோபின் ரத்தத்துல தான் பாருக்குது மெக்னீசியம் தான் கரெக்ட் சிவில் டிசபிடன்ஸ் மூமெண்ட் ஓகே ரைட் ரைட் நேஷனல் காங்கிரஸ்னுடைய ஒரு மீட்டிங் கராச்சியில் நடந்திருக்கும் யார் வந்து தலைமை தாங்கி நடத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க என்னன்னா ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் மீதான ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் இது மட்டும் இல்லாம நம்மளுடைய நிதி ஆணையம் இருக்கு இல்லையா இப்ப பினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல இதுக்கு முன்னோடியா பார்க்க போறது பிளானிங் கமிஷன் திட்ட ஆணையம் சோ திட்ட ஆணையத்தை நிதி ஆணையத்தெல்லாம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்திருப்பார் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆல்பா அருண் பிரசாத் சார் எக்ஸாம் நல்லா பண்ணாங்களான்னு அவர் கேட்டாதான் பா தெரியும் என்ன கேட்டா எப்படி தெரியும் நான் அவர்கிட்ட பேசல கஷி நம்பர் நைன்டி சிக்ஸ் டேஷ் குறைபாடு காரணமாக இரத்தம் உறைதல் ஏற்படாது ரத்தம் உறைதல் ஏற்படாது ஏற்படாதா ஏற்படுமா கொஸ்டின் தப்பா கொடுத்துட்டானா சரியான தமிழ் மணிக்கு தெரியல பிளட் கிளாட்டிங் இருக்குல்ல அது வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு விட்டமின் சத்து குறைவாக இருந்ததுன்னா ரத்தம் நிக்காம போயிட்டே இருக்கும் அப்போ அந்த விட்டமின் நம்ம உடம்புல அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஒரு அடி அடிபடுத்துன்னா அந்த ரத்தம் என்ன பண்ணும் டக்குன்னு உறையும் காந்தி இர்வின் பேக்ட் ஆல்சோ நைன்டீன் தேர்ட்டி ஒன் வெரி குட் கரெக்டு தான் குரூப் டி ரிசல்ட் என்டிபிசி சிபிடி ஒன்னோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் விட்டமின் கே தான் கரெக்ட் னுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் குரூப் டி பத்தி நம்மளுக்கு தெரியும் கொஸ்டின் நம்பர் நைன்டி செவன் பின் வருணவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை மலேரியா புரோட்டோசோவா டைஃபாய்டு பாக்டீரியா மிசல்ஸ் பாக்டீரியா டெட்டனஸ் பாக்டீரியா எது கரெக்டாக பொருந்தலன்னு கேட்கிறார் கொஷின் நம்பர் நைன்டி செவன் மிசல்ஸ் பாக்டீரியா கிடையாது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மிசைல்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்குறாங்க மிசெல்ஸ் எது ஏற்படுத்துறது மிசைல்ஸ் பாக்டீரியா கிடையாது வைரஸ் கொஷின் நம்பர் நைன்டி எயிட் விக் டைப் லைட்டர்ஸ் விக் டைப்ல இருக்கக்கூடிய லைட்டர்ஸ்ல எந்த வாயு நிரப்பி இருக்கிறாங்க பியூட்டேன் நைட்ரஜன் மீத்தேன் ஹீலியம் பூஞ்சை கிடையாது பூஞ்சை இல்லை ஆன்சர் இதுக்கு பியூட்டேன் பியூட்டேன் கொஷின் நம்பர் நைன்டி நைன் பின் வருணவற்றுள் எது இந்தியாவின் முதல் வட்டார மொழியிலான செய்தித்தாள்களாக கருதப்படுகிறது மெட்ராஸ் குரியர் சமாச்சார் தர்பான் பெங்கால் கெசெட் அமர் உஜாலா ஸோ திரும்ப திரும அந்த கொஷின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் திரும்ப 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 அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சமாச்சார் தர்பான் நைன்டி நைன் கொஷின் நம்பர் ஹண்ட்ரட் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம் வித்தின் ஆர்ல ஒரு ஆறுல நீலகிரி மலைகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல ஏ இங்கே காப்பி தேயிலை அதிகமாக விளையாட்டு கரெக்டு தான் பி இத்தகைய மக மலையில் உயர்ந்த சிகரம் தொட்டபேட்டா கரெக்டு தான் சி இது கர்நாடக மலை பிரதேசமாகும் கர்நாடகாவா தமிழ்நாடு கேரளா தான் வரும் கர்நாடகா எனக்கு சம்மந்தம்லாம் வருது டி இது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கரெக்டு தான் வெஸ்டர்ன் கேட்ஸில் தான் அமைஞ்சிருக்குது அப்போது சி தான் தப்பு சி மட்டும்தான் இதில் தவறு ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு அருது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டர் கார்டு டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ ஆர் குரூப் ஃபோர்க்கான கிளாஸஸ் தேவைப்படுதுனா அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன பேக் தேவையோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஈபுக்ஸ் அண்ட் ஹார்ட் காப்பீஸ் இண்டிவிஜுவல் பேட்சஸ் அவைளபிளாக இருக்குது என்டயராக உங்களுக்கு எல்லா கிளாஸுமே தமிழ்நாடு மெகா பேக்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆப் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டுக்கு கோடை யூஸ் பண்ணுங்கள் ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது என்னுடைய கோடு நூற்றி ஒன்று தேநீர் இலைகள் காபி டேஷ் பீன்ஸ் விதைகள் செடி பவுடர் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் யார் இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து டக்குன்னு மனசில் தோன்றது ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணிவிடுவாங்க ஆனால் தப்புது டீ அப்படிங்கிறது அதனுடைய லீவ்ஸ் வந்து எடுக்கிறாங்க கரெக்டாக லீஃப் காஃபி அப்படிங்கிறது காஃபி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆன்சர் பீன்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு நான் சொன்னேன் இல்லையா சொன்ன மாதிரி பாருங்கள் எல்லாரும் அனைவரும் அதுவும் நம்ம தீபக்கு நீ சொல்லணும் எதிர்பார்த்தேன் விக்னேஷ் கரெக்டாக சொல்லணுன்னு எதிர்பார்த்தேன் கரெக்டாக சொல்லிட்டு அந்த மாதிரி பரவாயில்ல சொன்னோன்னே ஆன்சர் டெய்லி பண்ணுற தீபக் கேகமாக போயிட்டு ஆன்சர் வந்து பீன்ஸ் எதுக்காக இந்த கொஷின் எடுத்தால் வந்து தெரியுமா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஏன் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம மனசை வந்து ஒரு விஷயத்தை இத்தனை ஆண்டு காலமாக ஒரு மாதிரி நம்ம மனசை வச்சுருப்போம் அதை உண்மையாகவே அதோட உண்மை தன்மை நமக்கு தெரியாது எது ட்ரூ அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்குவோம் அது யார் சொன்னாலும் நம்ம கேட்கவும் மாட்டோம் நாமளும் தனியாக மாட்டோம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவும் மாட்டோம் நான் தப்பாக சொல்லலை உங்களை சொல்லலை என்னையும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நான் மைண்டில் வச்சுக்குவேன் இது தான் இதுக்கு இதுதான் அப்படின்னு நான் வச்சுட்டே இருப்பேன் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஆனால் அதை படி அதை பற்றி நான் படித்து தெரிஞ்சிக்கவும் மாட்டேன் ஆனா நம்ம மனசு அதை மாத்திக்கவே மாத்திக்காது இந்த மாதிரி நீங்கள் எப்பவுமே ஒரு கொஷின் தப்பு பண்ணுவீங்க நல்லா இந்த மாதிரி எப்பவுமே ஒரு கொஷின் தப்பு பண்ணுவீங்க பாருங்க கொஷின் நம்பர் தெற்காசிய சுதந்திர வர்த்தக பகுதியின் சாப்டா சாப்டா பேசுவாங்க பேசுவாங்க அல்ல உறுப்பினர் இல்லாத நாடு எந்த நாடுன்னு கேட்குறாங்க ஆப்கானிஸ்தான் சிங்கப்பூர் பாகிஸ்தான் மாலத்தீவ் மால்தீவ்ஸ் கொஷின் நம்பர் ஒன் நாட் டூ சாப்டா இதுல எது உறுப்பினரா இல்லை அப்படின்னு ஆன்சர் சிங்கப்பூர் சிங்கப்பூர் இந்த மாதிரி கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணுவோம் ஆனால் உண்மையாக கேட்டால் தெரியாது அதான ஒன் ஆர் த்ரீ ஐநா சபை முக்கிய ஆறு மன்றங்களை வச்சிருக்கு சரியா கொடுத்திருக்க எது வராதுன்னு கேக்குறாங்க நேஷன் செக்ரட்டரி செக்ரட்டரியேட் வரும் சர்வதேச நீதிமன்றமும் வரும் பொருளாதார மற்றும் சமூக மன்றம் வருமா வராதா ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு வருமா வராதா சயின்டிபிக் நேம் ஆஃப் காஃபி வந்து காபி அரேபிகா வெரி குட் சூப்பர் பா சூப்பர் சூப்பர் கிரேட் ஆன்சர்ல உணவு மற்றும் விவசாய அமைப்பு வராது இதுல வராது ஒன் நாட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டினுடைய நிலவரப்படி பின்லாந்து நாடு உலகின் மிக மகிழ்ச்சியான நாடு என்று தரத்தை பெற்றுள்ளது உலக மகிழ்ச்சி அறிக்கை ஆண்டுதோறும் எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது நமக்கு தெரியும் பின்லாந்து தான் எப்பவுமே உலக மகிழ்ச்சி குறியீடு வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் எப்பயுமே அவங்க தான் வருவாங்க சந்தோஷமா இருக்காங்க பொழுது மக்கள் விஷயமா நாமளும் குடும்பத்தோட ஃபின்லாந்துக்கே போயிடலாம் இருக்குது யார் அந்த ரிசல்ட் அந்த அனௌன்ஸ் பண்றது யாரு வேர்ல்ட் பேங்க் கண்டிப்பாக கிடையாது பொருளாதார மன்றமா பொருளாதார மன்றம் கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் கிடையாது பொருளாதாரம் சார்ந்து வர்றதே கிடையாது அப்போ ஐக்கிய நாடுகளின் நிலையான அபிவிருத்தி தீர்வுகளின் இணைப்பு யூஎன் செல்மி கார்த்திகா எந்த எக்ஸாம் டேட்டுவா திடீர்னு எக்ஸாம் டேட்டு கேட்கிறேன் என்ன எக்ஸாம் புரியல எனக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் நடக்க போதும் அக்டோபரில் அதான் எனக்கு தெரியும் டிபிஐடியின் அதனுடைய அறிக்கையின்படி இந்திய பொருளாதாரத்தின் பின்வரும் துறைகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல வெளிநாட்டு நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிக வருவாயை எந்த துறை பெற்றுள்ளது நிதி சேவைகள் ஃபினான்சியல் சர்வீசஸ் கட்டுமான துறைகள் சேவை துறைகள் சர்வீஸ் செக்டர் கணினி சேவைகள் கம்ப்யூட்டர் சர்வீசஸ் ஆர் ஐடி சர்வீசஸ் சிபிடி டூக்கு சிபிடி ஒன்னுக்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டூ பத்தி தெரியும் இந்த வாரத்துல நம்ம கண்டிப்பா அதாவது இந்த மண்டே டு ஃப்ரைடே

ஒன் நாட் சிக்ஸ் பின்வரும் மாநிலங்களில் எங்கு இந்தியாவின் மிக நீளமான பிரதான கடற்கரை அமைந்துள்ளது லாங்கஸ்ட் கோஸ்டல் ஏரியா எதுன்னு கேக்குறாங்க தமிழ்நாடு கண்டிப்பா கிடையாது மகாராஷ்டிரா கண்டிப்பா கிடையாது ஒடிசா ஆர் குஜராத் குஜராத் தான் ஆன்சர் கொஷின் நம்பர் ஒன் நாட் செவன் பின்வருனவற்றில் எது ஒரு ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பு அல்ல எது அல்லன்னு கேட்குறாங்க

அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எந்த கண்ட்ரி இருக்காங்க ஆன்சர் பெல்ஜியம் கொஷின் நம்பர் ஒன் நாட் நைன் இந்தியாவில் செயற்கை கோள்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படும் மையத்தின் பெயர் என்ன பாரன் தீவு வடகிழக்கு விண்வெளி பயன்பாட்டு மையம் ஐஎஸ்டி ஆர்ஏசி தர நிலையம் வீலர் தீவு சேட்டலைட் லான்ச் பண்றாங்க இல்லையா அதனுடைய சென்டர் நேம் என்னன்னு கேக்குறாங்க ஒன் நாட் நைன் வீலர் ஐலாண்டு வீலர் ஐலாண்டு தான் கரெக்ட் ஒன் டென் டூ தௌசண்ட் நைன்டீன்ல தேசிய மின் ஆளுமை இ கவர்னன்ஸ் அவார்டு வந்து ஒரு ஆப் வாங்கியிருக்கு எந்த ஆப்னு கேக்குறாங்க 2019 ஒரு ஆப் பாரன் தீவு தீவு நம்ம எரிமலைக்கு தான் பார்த்துருப்போம் IRCTC Rail Connect ரயில் கனெக்ட் ஐஆர் சி IRCTC கொஷின் நம்பர் ட்ரிபிள் ஒன் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் மெத்தல் சைனைடு நேற்று நம்ம பெயிட் பேஸில் எடுத்தது நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் போபால் நடந்தது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபால் நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி பேரழிவுக்கான அந்த நிறுவனத்தினுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க போபால் ஹைட்ரோ கார்பன்ஸ் நேஷ்னல் பாலிமர் யூனியன் கார்பைட் சென்ட்ரல் போர்டு ஆஃப் பெட்ரோ கெமிக்கல்ஸ் யூனியன் கார்பைட் கம்பெனி தான் வெரி குட் உதய கமலன் கரெக்டாக சொன்னார் அதுக்கு முன்னாடி கபில்தேவ் சாரி பார்க்கல கபில்தேவ் கரெக்டாக சொல்லார் ஒடிசால இருக்குது வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு ஒடிசான்னு சொல்லிட்டு உதயகமலன் முதல்ல நீங்க தான் சொன்னீங்களா இப்போ உதயகமலனும் கபில்தேவ் மாறி மாறி சொல்லிருக்கீங்க சந்தோஷம் சூப்பர் வெரி குட் அரவிந்த் அரவிந்த் வந்த உடனே ஒரு தவறான ஒரு கண்டுபிடி பழந்திருக்காரு அந்த பையன் பேர்னு சொல்லுங்க இப்போ ரீசண்டாக ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஐஆர்சிடிசியில மக்களுடைய தரவுகள்லாம் டேட்டால இருக்குது இல்லையா அதை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணுற மாதிரி ஒரு லூப் இருந்துருக்கு அந்த அந்த பையன் பேர் என்ன சொல்லுங்க ரிசல்ட் நம்பர் கண்டுபிடிச்ச சொல்லிருக்காரு பின்வரும் மாநிலங்களில் எது யூத மதத்தை ஒரு சிறுபான்மையின மதமாக அங்கீகரிக்கப்படவில்லை மைனாரிட்டிஸ்னு சொல்லிட்டு யூத் யூத மதம் அந்த மதத்தை யாரு மைனாரிட்டின்னு அங்கீகரிக்கலன்னு கேக்குறாங்க எந்த ஸ்டேட் கேரளா மகாராஷ்டிரா குஜராத் மேற்கு வங்கம் ஆன்சர் ஒன் டுவெல் கேரளா நம் கிராமப்புறங்களில் பயணிக்கும் பொழுது பல பிராந்தியங்களில் சிவப்பு மண்ணை காண முடிகிறது அந்த சிவப்பு நிறத்திற்கான காரணம் என்ன கதை கதைலாம் சொல்கிறோம் பாருங்க ரெட் சாயில் செம்மண் ஏன் அந்த கதையில் இருக்குன்னு கேட்கிறான் அவ்வளவுதான் மெக்னீசியம் கிடையாது நைட்ரஜன் கிடையாது கரிம மக்கு கிடையாது ஃபெரிக் ஆக்சைடு தான் அதிகமாக இருக்குது இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருந்ததால் தான் சிவப்பு கடவுள் சிவப்பு நிறமா இருக்கு அதுதான் ஒரு காரணம் நூத்தி பதினாலு அரசியலமைப்பு சட்டசபை சுதந்திர இந்தியாவுக்கான அரசியலமைப்பை உருவாக்கியது இது எதன் கீழ் அமைக்கப்பட்டது இந்தியாவில் அரசியலமைப்பு சபை சட்டசபை கான்ஸ்டியூன்ட் அசம் அசம்பிளின்னு சொல்லுவாங்க அரசியல் நிர்ணய சபைன்னு தமிழில் சொல்லணும் தப்பா கொடுத்துருக்கான் அவன் ஒரு மினியில் கொடுத்துருக்கான் சரி விடுங்க எதன் அடிப்படையில் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி வந்து டெவலப் பண்ணாங்க எதன் அடிப்படையில் இது வந்து உருவாக்குறாங்கன்னு கேட்குறாங்க இது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் எஸ்டாபிஷ்மெண்ட் இருப்பாங்க ஃபஸ்ட்டு மீட்டிங் டிசம்பர் நைனில் நடந்துருக்கும் கரெக்டாக அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ரிலேட்டடாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது கண்டிப்பாக சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணிடுவோம் அது பண்ண வாய்ப்பு கிடையாது முன்னாடி தான் பண்ணிருக்கணும் இல்லையா ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் கரெக்டு கேபினெட் மிஷன் தான் கரெக்ட் கொஷின் நம்பர் ஒன் ஃபிஃப்டீன் குச்சிப்புடி எந்த மாநிலத்தினுடைய ஒரு பாரம்பரிய நடனம் கர்நாடகா ஆந்திரா ஒடிசா கேரளா நிறைய பேர் குச்சிப்புடி கதகளி நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க குச்சிப்புடி வந்து ஆந்திரா கதகளி தான் கேரளா கதக்குன்னு சொன்னாங்கன்னா உத்தரப்பிரதேசம் அல்லது நார்த் இந்தியா ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா நூற்றி பதினாறு மாநிலப்பட்டியல் உள்ளூர் முக்கியத்துவத்தின் விவரங்களை கொண்டுள்ளது பின்வருவற்றில் எது மாநில பட்டியலின் கீழ் வருகிறது ஸ்டேட் லிஸ்டில் எது வருதுன்னு கேட்குறாங்க ஸ்டேட் லிஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு போனோம் இல்லையா சென்ட்ரல் ஆர் யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு எது வருதுன்னு கேட்குறாங்க சிஆர்டி ஸ்டேட் லிஸ்ட் கூட எது வருது ரீகநாதன் நேம் ரீகநாதனா எதுக்கு ரீகநாதன் ரங்கநாதனா ரீகநாதனா எதுக்கு ரீகநாதன் சொல்றீங்க கரெக்டா சொல்லுங்க புரியல பொதுமக்கள் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் நூற்றி பதினேழு இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய ஒரு தலையாய கடமையாக சொல்கிறது கடமை அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் என்விரான்மெண்ட் என்ன பண்ணோம் டு ப்ரொடெக்ட் என்வரான்மெண்ட் ஆர் டு சேஃப்கார்டு வைல்ட் லைஃப் அண்டு அந்த கொடுத்துருப்பாங்க இல்லையா லேக்கு ரிவர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அது எந்த ஆர்டிகல்ல வருதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் ஃபிஃப்டி ஒன் ஏல வரும் ஃபிஃப்டி ஒன் ஏலேயே இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் வருது அப்போ ஜி கரெக்டா ஏன்னா ஜிக்கு நம்ம ஷார்ட் கட் சொல்லியிருக்கோம் கிரீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா ஐஆர்சிடிசி பக் கண்டுபிடிச்சவரா ஓகே ஓகே ரங்கநாதன் ஓகே டன் இல்லை திடீர்னு நீங்கள் இங்கே சொன்ன உடனே நான் யோசிக்கிறேன் என்னடா அது திடீர்னு அங்கே அங்கே சொல்கிறாங்களே நான் இல்லாமல் அந்த மறந்துட்டேன் நான் அடுத்து நான் வேற ஒரு இந்த கொஷின்க்கு வந்துட்டு நான் அதனால் பற்றி யோசிக்கல ஓகே ஓகே சிபிடி ஒன் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் நார்மலைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்ப்பா ஓகே நம்பர் ஒன் எயிட்டீன் அணு ஆயுதங்கள் இல்லாத நாட்டின் பெயர் அணு ஆயுதங்கள் எந்த நாட்டில் இல்லைன்னு கேட்குறாங்க அணு ஆயுதங்கள் எந்த நாட்டில் இல்லை கமான் காய்ஸ் ஒரு நூறு பேர் லைவ் வருவாங்கன்னு பார்த்தா நம்ம கிளாஸையும் முடிச்சாலும் வரமாட்டாங்க போல் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு கல் நெஞ்சத்தோட மக்கள் இருக்காங்க என்னன்னு தெரியல கமான அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் சேனல் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஜப்பான் ஜப்பானில் தான் கிடையாது கொஷின் நம்பர் நூற்றி பத்தொம்போது ராஜாராம் மோகன் ராய் பற்றி பின்வரும் அறிக்கையில் எது சரியானது அல்ல அதாவது எது தப்புன்னு கேட்குறான் இட்ஸ் இது ஆரிய சமாஜம் எடுத்தோன்னே தப்பாக கொடுத்துருக்காங்க ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் உருவாக்குனது பிரம்ம சமாஜியம் ஆரிய சமாதத்தை தோற்றுவித்தவர் யார் அதான் கேள்வி கரெக்டா புத்தகம்தான் எல்லா மனிதர்களுக்கும் சமம் சமூக அடிப்படையில் சொன்னது நவீன இந்தியாவினுடைய மறுமலர்ச்சியின் முன்னோடியாக கருதப்பட்டது இவர் தான் தயானந்த் சரஸ்வதியா தெரியல ஆல்பா தெரியலையாப்பா என்ன பிரச்சனை தெரியல உங்களுக்குள்ள அதை கொண்டு வரதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எஸ் சரிமே நேற்று அதுதான் சுமதி வந்து நம்ம இது வாட்ஸ்அப்ல சாரி டெலிகிராம் அப்பியிருந்தாங்கன்னா அதை நான் பார்க்கவே இல்லை கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் இஷ்யூனால நான் போயிட்டேன் நான் அதை நான் பார்க்கல இருந்தாங்க எஸ்எஸ்சிக்கு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்க எல்லாருமே எல்லாருக்குமே சொல்கிறேன் பாருங்க எஸ்எஸ்சிக்கு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை பாருங்க தயானந்த் சரவதி தான் கரெக்ட் ஆர் சமாஜம் தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு வெரி குட் ஜிவா பாய் கரெக்ட் ஒன் டுவெண்ட்டி வெள்ளம் சர்க்கரை மிளகு டேஷ் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் வேதங்களை நோக்கி செல்லுங்கள் வெரி குட் சிவகுமார் சந்தோஷ் அதுதான் என்ன நோட்டிவிஷன் தெரியல நான் இன்னும் பாக்கலன்னு சொல்றேன் அதான் நான் பார்க்கலன்னு சொல்றேன் நீங்க பாருங்கன்னு சொல்றேன் தான் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றேன் ஒன் டுவெண்ட்டி ஒன் பின் வருட பின்வருணவற்றில் இரண்டாவது மக்களவையினுடைய சபாநாயகர் இருந்தவர் யார் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் யாரு ஜி வி மௌலாங்கர் ஜிவி எம்னா கௌதம் வாசன்னு போயிட போறீங்க ஜி வி மவுலாங்கர் செகண்ட் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க செகண்ட் யாரு செகண்ட் யாரு எம்ஏ ஐயங்கார் எம் அனந்தசயனம் ஐயங்கார் ஒன் டுவெண்ட்டி டூ சர்வதேச புதுப்பிக்கத்தற்ற ஆ ஆற்றல் முகமையின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது இன்டர்நேஷ்னல் ரினியூவபுள் எனர்ஜி ஏஜென்சி எங்கே இருக்குதுப்பா ஹெட்குவார்ட்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் ரினியூவபுள் எனர்ஜி ஏஜென்சி அபுதாபி யுனைடெட் அரபு எமிரேட் அபுதாபி ஒன் டுவெண்ட்டி த்ரீ புலிட்சர் அவார்டு ஃபர்ஸ்ட் வாங்குன இந்தியர் யாருன்னு கேட்குறாங்க புலிட்சர் அவார்டு வாங்கின இந்தியன் புலிட்சர் அவார்டு இந்தியன் யார் கோவிந்த் பிஹாரிலால் ஜும்பா லஹாரி சித்தார்த் முகர்ஜி கீதா ஆனந்த் ஆன்சர் கோவிந்த் பாரி லால் செல்வம் குட் ஈவினிங்கே போட்டிங்களா ரைட்டு ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிதி நிதியாண்டுல ஜிடிபி வந்து இந்தியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதை நிர்ணயம் பண்ணி சொல்லுறாங்க எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் கேக்குறாங்க नेशनल स्टैटिस्टिकल ऑफिस देशीय स्टाटिकल अवि 7.7 परसेंटेज माइनस 125 இந்திய அரசியலமைப்பு பின்வரும் எந்த பகுதி அல்லது விதிகள் திருத்தி அமைக்க முடியாதுன்னு கேட்கிறான் எதை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பியை அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ண முடியாதா பிரியாம்பிள் முகவுரைய சட்ட திருத்தம் பண்ண முடியுமா முடியாதா அடிப்படை உரிமைகள் பண்ண முடியுமா முடியாதா நீதித்துறையினுடைய ஆய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ எந்த விதியை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வு நீதி மறு ஆய்வு அல்லது நீதித்துறையினுடைய ஆய்வு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஜிடி கான்ஸ்டபிள் நியூ பேட்சஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டு லேப் அசிஸ்டண்ட்டுக்கான நியூ பேட்சு குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கான கிளாஸஸ் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி கிளாஸஸ் ஹார்ட் காப்பி அண்டு இ புக்ஸு அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிபிடி டூ குரூப் டிக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிராஸ் கோர்ஸ் அதே மாதிரி வெற்றி சீரியஸை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க பூபதி சார் மேக்ஸும் அருண் சார் ரீசனிங்கு ரெனவா மேம் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு வெற்றி சீரியஸ் கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒட்டுமொத்தமாக எல்லா பேக்குமே உங்களுக்கு தமிழ்நாடு மெகா பேக்கில் கிடைக்கும் அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டுக்கு ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது என்னோட கோட் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் பரிச்சகி ஆர் பரிச்சகளி அப்படிங்கிற ஒரு பிரபலமான நாட்டுப்புற நடனம் நடனம் ஃபோக் டான்ஸ் மசக்களி கேள்விப்பட்டிருப்போம் இது என்ன பரிச்சை கலின்னு ரைட் அது மாதிரி ஒரு வடிவமாக இருக்குமோ நாட்டுப்புற நடனம் எந்த மாநிலத்துடன் பொருந்துகிறது எந்த மாநிலத்தோடு அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புற நடனமாக இருக்கிறது பரிச்சகளி மசக்களி மசக்களின்னு ஒரு சாங் வந்துருக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இது வந்து ஒரு பரிச்சைக்களி கர்நாடகம் ஆந்திரா லட்சத்தீவு தமிழ்நாடு லட்சத்தீவு எஸ்எஸ்சிக்கு வரும் எஸ்எஸ்சிக்கு கண்டிப்பாக வரும் கொஷின் நம்பர் ஒன் டுவெண்ட்டி செவன் துணைப்படை திட்டம் கொண்டு வந்தது யாரு படை இருந்தால் தான் வெல்ல முடியும் அப்போ வெள்ளஸ்லி கரெக்டா ஃபஸ்ட்டு இதை இணைச்ச ஸ்டேட் எதுன்னு கேட்குறாங்க நான் முந்தையத்து அதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் எடுத்தேன்னு நினைக்கிறேன் முதல்ல யார் இணைஞ்சாங்க அதே மாதிரி இந்த டாக்டரைன் ஆஃப் லேப்ஸ் நாடு இழக்கும் கொள்கை அதை முதல் முதல்ல யார் இணைச்சாங்கன்னு எடுத்துருந்த நேபர்க் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஹைதராபாத் தன்னுடைய ஒரு படை இருந்தாலும் ஆங்கிலேயர் கொடுக்கக்கூடிய ஒரு படையை நம்ம என்ன பண்ணணும் வாங்கி நம்ம வேலைக்கு வச்சுக்கணும் அவங்களுக்கு நம்ம சம்பளம் தரணும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அந்த காலத்தில் இதை பண்ணியிருக்கிறாங்க

பரிச்சக்காளி லட்சத்தீவு அப்படியே பக்கத்து பக்கத்தில் கேரளா லட்சத்தீவு கதகளி அப்படி வந்துடுறீங்க ஷார்ட்கட்டில் ஓகே 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 சூப்பர் ஐசிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க இன்டகிரேட்டட் சிப்ஸ் ஒன் டுவெண்ட்டி நைன் ஹிமாலயா ஹிமாலயா ரேஞ்ச் நம்ம எப்படி பிரிக்கலாம் எப்படி பிரிச்சிருப்போம் ஜென்ரலாக வந்து ஹிமாலயா நம்ம எப்படி பிரிச்சிருப்போம்னா இந்த பக்கம் வெஸ்டர்ன் ஹிமாலயா சென்ட்ரல் ஹிமாலயா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு பிரிச்சிருப்போம் கரெக்டாக இந்த சென்ட்ரல் ஹிமாலயாவை மூணா பிரிச்சிருப்போம் ஹிமாச்சல் ஹிமாத்ரி சிவாலிக் அப்படின்னு பிரிச்சிருப்போம் அதை தான் கேட்டுக்கிறாங்க ஹிமாச்சல் ஹிமாத்ரி சிவாலிக் இதுதான் கரெக்ட் கொஸ்டின் நம்பர் ஒன் தேர்ட்டி உப்பு சத்தியாகிரகத்தின் எதிர்ப்பில் ஆண்கள் மட்டும் பங்கேற்க கூடியதாக கட்டுப்படுத்தக்கூடாது என்று காந்திஜியை வலியுறுத்தியவர் யார் சால்ட் சத்தியாகிரகம் நடந்தது அதனுடைய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து ஆண்கள் மட்டும் பங்கேற்க கூடாது எங்களு பெண்களும் குழந்தைகள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வலியுறுத்தியவங்க யார் இருந்துக்கிறாங்க சரோஜினி நாயுடு கமலாதேவி சட்டோபாத்யாயா கமலா நேரு கஸ்தூரிபா காந்தி கமான் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம் லைக் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சேனல் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸ் லைவ் முடியறதுக்குள்ள ஒரு அட் அட்லீஸ்ட் முன்னாள் நம்ம லைவ் போட்டோம்னா அதுவும் இந்த டூ ஹவர்ஸ் லைவ்லாம் போட்டோன்னா மினிமமாக ஒரு நூற்றி ஐம்பது பேர் லைவ்லேயே இருப்பாங்க இப்போ லைவ்கே மக்கள் வர்றதில்லை ஏன்னா நூறு பேர் தொடர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போட்டுருக்கு கமலாதேவி சட்டோபாத்தியாயா அவங்க தான் காந்தியிட்ட போய் சொல்லியிருக்காங்க ஒன் தேர்ட்டி ஒன் விலங்கு மீன் தாவரம் ஏ பி சி டி கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யார் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் விலங்கு மீன் தாவரம் தாவரம் தனியா வந்துரும் அப்ப தனியா இருக்கிறது இது ரெண்டு தான் இருக்கு ஆப்ஷன் ஏ சி ஏவா சியா சி ஆ எல்லாருமே ஏன்னு சொல்றீங்களா ஆன்சர் எல்லாமே ஏன்னு சொல்லுவீங்க கரெக்டா தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது விக்னேஷ் ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சாரு அவன் மீனை கொண்டு வந்துடுறான் தாவர தண்ணியா கொண்டு போயிடுறான் சீதாங்க நிறைய பேர் யோசிச்சு பாருங்க எல்லாம் ஏன்னு சொல்லுவீங்க தப்பு ஒன் தேர்ட்டி டூ உத்தரகாண்ட் மாவட்டத்தில் உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஏழில் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை வெடிச்சதுன்னு என்ன ஆச்சு அங்கேருந்த தெர்மல் பவர் பிளான்ட் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துச்சு அலக்னந்தா ரிவரில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது கரெக்டாக ரிஷிகங்கா அப்படிங்கிற ஒரு டேம் அது என்ன சுத்தமாக அடிச்சு குழந்திட்டு வந்துடுச்சு எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்குறாங்க இதில் சோகம் என்னென்னா இந்த டாப்பிக்கை நான் தான் கிளாஸ் எடுத்தேன் யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் உத்தரகாண்டில் நடந்த நிலச்சரிவு நான் தான் எடுத்தேன் கிளாஸ் செமோலி டிஸ்ட்ரிக்ட் சமோலி மாவட்டம் நான் தான் கிளாஸ் எடுத்திருப்பாங்க இந்த கொஸ்டின் எத்தனை எடுக்கும்போது யோசிச்சேன் ஆஹா நம்ம எடுத்த கொஸ்டின் வந்திருக்குதே பரவாயில்ல நம்ம நமக்கு வரலையே எக்ஸாம்ல பின்னரும் எந்த மாநிலமானது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நிலவரப்படி தனியார் நிறுவனங்களின் வேலைகளில் எழுபத்தஞ்சு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அந்த மாநில மக்களுக்கு மாதாந்திரம் ரூபாய் ஐம்பதாயிரம் வரையிலான நிகர ஊதியத்துக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு மசோதா ஒப்புதல் ஒரு மாநிலம் கொடுத்துருக்குது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் கொண்டு வந்து சட்டம் கொண்டுருக்காங்க அது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க ஹரியானா தமிழ்நாடு உத்திரபிரதேஷ் பஞ்சாப் தான் கண்டிப்பாக தமிழ்நாடு கிடையாது உங்களுக்கு தெரியும் ஒன் தேர்ட்டி த்ரீ பஞ்சாப் கண்டிப்பாக கிடையாது யூபி ஹரியானா ஹரியானா ஃபிஷ் அனிமல் கரெக்டா எனக்கும் நானும் நேற்று நைட்லாம் யோசிச்சு தான் இருந்தேன் ஃபிஷ்ஷு அனிமலில் வந்து மீன் வருமா மீன் ஒரு வகையான விலங்கா அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் நீங்கள் நம்புறனாலும் நெசம் அதுதான் சொல்லிட்டு அவனே ஆன்சர் கீழே கொடுத்துருக்கிறான் நாம் என்ன பண்ண முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது அதனால விட்டுட்டேன் கொஷின் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபோர் வயல்ட் ஆஃப் காணப்படும் இடம் இந்திய காட்டு கழுதை எந்த பகுதி அதிகமாக காணப்படுதுன்னு கேட்பாங்க உடனே வீட்டில் வந்து என்னை கழுதை இருந்தா சார் கூப்பிடுறாங்க அப்போ நாம் இருக்கிறது தமிழ்நாடு தானே அப்படின்னு வந்துடக்கூடாது காட்டு கழுதை இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு விலங்கினம் அது குறிப்பான ஒரு இடத்துல தான் காணப்படுது அது எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க குஜராத் கேரளா ராஜஸ்தான் அண்டு ஒடிசா ஒன் தேர்ட்டி ஃபோர் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஆன்சர் கமான் இன்னொரு அஞ்சு பேர் தான் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேரா லைவ் வந்தாங்க அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் கண்டிப்பா மகா கண்ணன் கொண்டு வந்த நல்லதான் இருக்கும் வந்து அக்வா அனிமலா அனிமல் தான் வருதான் ஓகே ஓகே நீர்வாழ் விலங்கினம் ஓகே டன் 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 அனிமல் கிங்டம் வருது ரைட் 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 ஓகே 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 டன் 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 குஜராத் தான் கரெக்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் விச் த ஆர்கனைசேஷன் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் ஓலிகோபாலிஸ்ட் ஓலிகோபாலிஸ்ட்னா என்ன அர்த்தம் ஓலிகோபாலிஸ்ட் ஓலிகோலிஸ்ட் ஓலிகோபாலிஸ்டிக்ஸ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதேதான் கொடுத்துருக்கிறான் அதேபோல் முற்றுரிமை அதே போல் முற்றுரிமை ஆன்சர் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி பேக் ஒன் செல்லரா போலிஸ்ட் அப்படின்னா ஒன் செல்லரா இது என்ன மீனிங் தெரியல பாருங்க ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கீழ்கண்டவற்றுள் புவி மென்பாறை கோளத்தில் அஸ்தினோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க இருக்குது பாறையில தான் இருக்குது அந்த பாறையில வந்து அந்த பாறை படிவுல மேல் நோக்கி இருக்குதா அல்லது கீழ்ப்பகுதியில் இருக்குதா அட்மாஸ்பியர் கண்டிப்பா கிடையாது வளிமண்டலத்துல கண்டிப்பா கிடையாது பாறை கோளத்துல தான் இருக்குது லித்தோஸ்பியர்ல தான் இருக்குது லித்தோஸ்பியருக்கு மேல இருக்குதா லித்தோஸ்பியருக்கு கீழ இருக்குதான்னு கேட்கிறாங்க அஸ்தினோஸ்பியர் எங்க இருக்குது லிமிடெட் காம்படிஷன் கற்கோளத்திற்கு கீழே அல்லது மேலேனா கீழே இருக்குது அஸ்தினோஸ்பியர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏ அஸ்தினோஸ்பியர் ஒன் தேர்ட்டி செவன் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஐஎஃப்ஏடி எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இதனுடைய நோக்கம் என்னென்னா கிராம மக்களின் வறுமையை போக்க உருவாக்கப்பட்டது கிராம மக்கள்லாம் வறுமையில் இருக்காங்க அந்த வறுமையை போக்குறதுக்காக இது நம்ம உருவாக்கியிருக்கோம்

ஒன் தேர்ட்டி எயிட் விஜயா பேங்க் தேனா பேங்க் ஆகியவை எந்த வங்கி கூட இணைஞ்சது விஜயா பேங்க் அதே மாதிரி அது கூட தேனா பேங்க் இதெல்லாம் இன்னொரு பேங்க் சேர்ந்து மொத்தமாக இப்போ ஒரே பேங்க் அடைக்கப்படுகிறது பஞ்சாப் நேஷனல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக கிடையாது கனரா பேங்க் கனரா பேங்க் கண்டிப்பாக கிடையாது பஞ்சாப் நேஷனல் பேங்கா பேங்க் ஆஃப் பரோடாவா ஆன்சர் பேங்க் ஆஃப் பரோடா பிஓபி பேங்க் ஆஃப் பரோடா எம்ஜிஆர் பிகம் சிஎம் உதயகமலன் நான் என்ன கேள்வி கேட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சு ஆன்சர் பண்றீங்க தப்பு கிடையாது நான் என்ன கேட்டேன் அதுதான் தான் கேட்டேன் வேற ஒன்று காத்திமான் எக்ஸ்பிரஸ் ஜான்சியிலிருந்து எது வரைக்கும் இருக்கு காத்திமான் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கரெக்டா கச்சத்தீவை இளைஞடம் தாரை வாத்து கொடுத்து இன்னைக்கு கச்சத்தீவுன்னு சொல்லும் போதுப்பா ஒரு விஷயம் அரிசியில் தன்னிறைவு ஓகே நானே சொல்லிடுறேன் மனிதனும் உயிர்கோள காப்பகமும் மனிதனும் உயிர்கோளம்னு ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு ஒரு கான்செப்ட் அது நைன்டீன் செவன்டில கொண்டு வந்துருப்பாங்க ஜாகிரபில் செக் பண்ணி பாருங்க நீங்க இந்த லட்சத்தீவை வந்து தாரை வாத்தது சொல்லும் போது எனக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எழுத ஞாபகம் வராங்க அடிக்கடி நான் அந்த ஸ்பீச் நான் கேட்பேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் கூட கேட்கலாம் யூடியூப்ல இருக்குது சீமான் அண்ணன் சொல்லுவார் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் என்ன பண்ணுவேன் பிரதமரானா சிஎம் ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கொண்டு போய் நான் அந்த இதில் இறக்கி எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு அந்த இடத்த நான் கைப்பற்றிருந்துட்டேன் சொல்லுவார் இவர் சொன்னது ஒரு கதை ஜெயலலிதா வந்து பேசும்போது சட்டமன்றத்தில் எங்க என்னோட தொகுதி திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் இப்போ மினிஸ்டர் இருக்கிற பொன்முடி இருக்கார் இல்லையா அவங்க தான் வந்து அப்போ கொஷின் கேட்பாங்க கச்சத்தீவை பற்றி நீங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்காக பேசுங்கன்னு கேட்பாங்க உடனே ஜெயலலிதா எழுந்து வீரமாக பேசுவாங்க அந்த மாடுலேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் அடிக்கடி நான் அதை பேசி பேசி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா நான் அவனை அதை பற்றி பேசி பேசி ரொம்ப அதை பற்றி பேசுவோம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அழகாக ஆரம்பிப்பாங்க முதல்ல பொறுமையாக ஆரம்பிப்பாங்க மாண்பு மிகு எதிர்கட்சி உறுப்பினர் அவர்கள் கச்சத்தீவை பற்றி பேசுகிறார் கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்வாங்க அந்த மாடுலேஷன் பயங்கரம் சொல்லும் போது எனக்கு கிடையாது ஒரு மாதிரி சிலுக்கு உடம்பு கூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது சட்டமன்றத்தில் பாருங்க சூப்பராக இருக்கும் நான் என்னால் எந்த அளவு முடியுமோ ஒரு மாநில அரசின் உரிமை எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவில் தான் நான் இந்த வழக்கை எடுத்து நடத்தி வந்தேன் அதை விட்டு விட்டு ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு போய் போர் புரிவேன் என்று பைத்தியக்காரத்தனம் பண்ணவில்லை அப்படின்னு பேசுவாங்க பயங்கரமாக இருக்கும் அதை நீங்கள் கேளுங்க அது எதுக்காக சொல்றேன்னா ஒரு போல்னஸ் ஒரு கஷ்டமான சூழ்நிலை கூட நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் எப்படி நம்ம போரிடலாம் நம்ம எல்லாத்துக்கும் நம்மளை தயார்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எனக்குலாம் உண்மையாவே ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஏடிஎம்கே பிடிக்காது பட் இப்போ அவங்க இல்லாத போது அவங்களுடைய அருமை எனக்கு தெரியுது நான் பர்சனலாக வந்து உள்ளெல்லாம் போல அவங்க யாருக்கு இதாக இருந்தாங்க என்ன பண்ணாங்க கட்சி என்ன பண்ணாங்கலாம் யோசிக்கல நான் வந்து ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்குவோம் அடிக்கடி அந்த அந்த யோசிப்போம் யோசிச்சு பார்ப்பேன் ரைட் அவ்வளோ எவ்வளோ முடியுது ஒரு பெண்மணியால் அவ்வளோ விஷயம் முடியும் நம்மளால ஏன் முடியாது அந்த வயசில் அந்த போல்னஸ் அந்த கிரேட்னஸ் யாருக்குமே கிடைக்காது பெரிய அளவுங்க ஏன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்குல்லையா போர் அடிக்கணும்ல அதனால் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்னா அவ்வளோதான் ஒன் தேர்ட்டி நைன் ஆன்சர் ஹர்ஷத் நிஜாமுதீன் வரைக்கும் போறாங்க நிஜாமுதீன் வரைக்கும் காத்திமான் எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஹிஸ்டோகிராம் எதை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது எதை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஹிஸ்டோகிராம் வைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா சார் ஏடிஎம் கே கிடையாது அதான் சொல்ல வரேன் ஏடிஎம் எல்லாம் கிடையாது ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஆமா கரெக்ட் தான் ஹேண்ட்சர் ஒன் ஃபார்ட்டி வரைபடம் மூலம் முகடு அதாவது நாம என்ன பண்ணுவாங்க கிராஃப் மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்க அதுல இப்படி போடுறாங்க இல்லையா சோ அதுதான் ஓ நான் போட்டது தெரியாதா இப்படி போடுறது ஒன் ஃபார்ட்டி ஒன் லோக்சபா டிவி அண்டு ராஜசபா டிவின்னு இருக்குது ரெண்டுத்தையும் இணைச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா சன்சத் டிவின்னு கொண்டு வந்துட்டாங்க சன்சத் பவனா என்ன அர்த்தம் சன்சத் அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னு அர்த்தம் அதனுடைய சிஇஓ யாருன்னு கேக்குறாங்க சி ஓ யார் இதெல்லாம் கேட்டுருக்குறாங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க Most eligible candidate to be a leader of a state Jarida. She knows six languages. She know the Indian constitution operate down. Okay. Ravi Kapoor. Ravi Kapoor. Correct. 142. Nai Nai Kuti. Money Dash. On Magal Magan கமான் காய்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் புதுசாக வந்தவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமான் ஒரு நைன்டி சிக்ஸ் வந்தாச்சு ஒரு நாலு பேரை எங்கேயாவது தட்டி தூக்கிட்டு வாங்க பார்க்கலாம் தூங்கிட்டு இருக்க அப்படியே தட்டி எழுப்பிட்டு வந்துருங்க வரைபடம் மூலம் எஸ் வரைபடம் மூலம்தான் குழந்தை ஒன் ஃபோர் த்ரீ காந்த பாயத்தின் அழகு என்ன யூனிட் ஆஃப் மேக்னடிக் ஃபிளக்ஸ் ஃபேரட் கிடையாது பாஸ்கல் அழுத்தம் கிடையாது

நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இருந்திருப்பாங்க லீடரா இருந்திருப்பாங்க ஹரிபுரா தேர்ட்டி நைன் திரிபுரி ஆர் திரிபுரா இந்த செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து மகாத்மா காந்தி வேற ஒருத்தையும் நிற்க வச்சிருப்பார் அவரை ஓவர்டாக் பண்ணி அவர் என்ன பண்ணுவார் ஜெயிச்சு வருவார் அவர் யாருன்னா பட்டாபி சீத்தராமையா சித்தராமையா சித்தராமையா சீத்தராமையா ஃபைவ் உலகிலேயே மிக ஆழமான ஏரி எது ஆழமான ஏரி ஆன்சர் லேக் பைக்கால் பைக்கால் ஏரி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸா சாரி மனிதன் பாலூட்டிகள் பாம்புகள் பாம்பு ஒரு சின்ன சின்ன குழந்தை இருக்கும்போது கொக்கு பரப்புற கோழி பரப்புற பாம்பு பரப்புற சில பாம்பு பறக்குமே படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அப்படியே திடீர்னு பாம்பு பறந்து போகும் இல்லையா அப்ப பறவையா இருக்கிறது வாய்ப்புண்டா மலைப்பாம்பு ஆமா பாம்பு வந்து மலை பாம்பு ஒரு பாம்பு இருக்குது விஷ ஜந்துக்கள் ஜந்துக்கள் நல்லா கிடையாது ஓகே விஷ ஜந்துக்கள் அந்த மாதிரி இருக்கா இல்லை பாம்பு அப்படின்றது என்னது ஊர்வன ஊர்வன ஒன் ஃபார்ட்டி செவன் ஆப்கானிஸ்தானின் ஹெல்மண்ட் மாகாணம் எந்த சாகுபடிக்கு பிரபலமானது ஹெல்மண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆப்கான்ல இருக்குது அங்கே எது வந்து அதிகமாக விளைவிக்கிறாங்கன்னு கேட்குறான் கோதுமை தேநீர் தேநீரை விளைவிக்க ஓ டீ தான் அப்படி கொடுத்துருக்கானோ பார்த்தீங்களா இதுதான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் டீ தேயிலைன்னு கொடுத்துருக்கணும் அவன் டைரெக்டாக தேனின்னே கொடுத்துக்கிறான் தே தேனியெல்லாம் சாகுபடி பண்ண முடியுமா என்ன அக்க போறா இருக்குது அரிசி ஓபியம் ஆன்சர் ஓபியம் ஓபியம் தான் கரெக்டா ஒன் ஃபார்ட்டி எயிட் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆல்டியா ஹஸ்டியா அப்படிங்க ஹஸ்டியோன்னு கொடுத்துக்கிறாங்க ஓகே ஹஸ்டியோ அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு எந்த சுரங்கத்துக்கு பேர் போனது சத்தீஸ்கர் பொதுவாகவே இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதில் சத்தீஸ்கர்ல ஹஸ்டியா அப்படிங்கிற ஒரு வேலி அந்த வேலையில் எதுக்கு வந்து ஃபேமஸ் ஆனது சிலிகான் மரகதமா நிலக்கரியா அல்லது வெள்ளியா எதுக்கு ஃபேமஸ் ஆனது ஓபிஎம்னா உணவு கார்த்திக் இது இருக்கு இல்லையா ஓட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு வகை ஓபிஎம்னா ட்ரக் பிளான் அப்படியா என்னப்பா சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு ஓபிஎம் அப்படிங்கிறது ஓட்ஸ் மாதிரி நினைக்கிறேன் பிரசன்டிங் ட்ரக்ஸு ஓ ஓகே 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 நானும் ஒரு ஒரு கருத்து கணிப்பில் இருந்துட்டேன் அது கிடையாது ஓபிஎம் என்ன கொடுத்துருக்கா டி பிரசன்ட் ட்ரக் கொடுத்துருக்குறாங்க ஓபிஎம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குணம் குணநலம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன் ஓகே டன் சரி நூற்றி நாற்பத்தி எட்டு நிலக்கரி தான் அதிகமாக கிடைக்குது ஒன் ஃபார்ட்டி எந்த பூகம்ப அலைகள் குறுக்கு இடப்பெயர்ச்சியை உள்ளடக்கியது குறுக்கு இடப்பெயர்ச்சி பிரைமரி ஆர் செகண்டரி அப்புறம் மேற்புற அறைகள் அலைகள் அப்படின்னு இருக்கும் ரேலே மேற்புற அலைகள் இது கண்டிப்பாக கிடையாது எல் அலைகளும் கிடையாது பிரைமரியா செகண்ட்ரியா எது வந்து குறுக்கு இடப்பெயர்ச்சியை உள்ளடக்கியது நம்ம சொல்லியிருந்தேன் இருக்கணு பிரைமரி அதுக்கப்புறம் செகண்ட்ரி வேவ்ஸ் அதுக்கு மேலே இருக்கிறது மேற்புற அலைகள் பூகம்பம் முதல்ல என்ன பண்ணணும் உங்களுக்கு அடியில் பூமிக்கு அடியில் தான் உருவாகும் அது மேலே நம்மளுக்கு அதுக்கப்புறம் தெரியுது லேட் ஆகும் அப்போ பூமிக்கு அடியில் அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலே மேலே வரும்போது ரொம்ப கம்மியாக தெரியுது ஒன் ஃபார்ட்டி நைன் பிரைமரி ஆர் செகண்டரி வேவ்ஸ் நான் செகண்டரி வேவ்ஸ் செகண்டரி வேவ்ஸ் ஓகே கொஷின் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஆப்பிரிக்க கண்டத்தில் கண்டத்திலிருந்து யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் முதல் பொது செயலாளராக பதவியேற்றவர் யார் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருந்து வந்த முதலாரி யார் யாரும் கேக்குறாங்க ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் யார் வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்து இவர் கிடையாது நமக்கு தெரிஞ்ச ஆளு டாக் ஹமஸ் ஜோல் பவுட்ரோஸ் பவுட்ரோஸ் காலி பவுட்ரோஸ் பவுட்ரோஸ் காலி பேர் பேரு இப்படியே வச்சிருக்கான் ரைட் கர்ட் வால்ச்சியம் யாரு தெரியுமா எனக்கு தெரியாது அதாவது எனக்கு தெரியாதுன்னா இந்த கொஷின் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது நெட்டாலெல்லாம் கிடையாது ஆஹா குறுக்கல் நெட்டல கிடையாது பா ரோஜா அது குறுக்கல் நெட்டில கிடையாது இது வேற அலைகள் இது நம்மளுடைய என்ன சொல்றது பூகம்ப அலைகள் பூகம்ப அலைகள் 150 answer bautros bautros gali அப்படிங்கறது தான் first men from african continent அப்படினு குடுத்துறாங்க okay done so ssc classes online classes railway அதுக்கு அப்புறம் பாத்தீன்னா lab assistant forest guard group 2 group 2 a individual batches e books or hard copy ஆர் இண்டிவிஜுவல் பேச்சஸ் ஃபார் மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் தனியாக வெற்றி சீரஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பேட்ச் ஏதாவது தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்டையராக தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கறதுல ஒன் இயர் வேலிட்டிலாம் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமேசானியா ஒன் அப்படிங்கிற செயற்கைக்கோளை பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற ராக்கெட்டில் அனுப்பியிருக்கிறாங்க ஸ்ரீஹரி கோட்டையில் தான் அனுப்பியிருக்கிறாங்க யாரோடைய சேர்ந்து அனுப்புனாங்க இதே கொஷின் வேற மாதிரி கேட்டிருந்த ஞாபகம் இருக்கா இந்தியாவும் பிரேசிலும் சேர்ந்து இஸ்ரோல இருந்து நம்ம என்ன பண்றோம் இஸ்ரோ சார்பாக பிஎஸ்எல்இ சி ஒன் அப்படிங்கிற ராக்கெட்ல ஒரு விண்கலத்தை அனுப்புறோம் அந்த செயற்கைக்கோட பேர் என்ன சேட்டலைட்டோட நேம் என்னன்னு கேட்டான் அமேசானியா ஒன்னு படிச்சோம் இது வேற ஒரு எக்ஸாம்ல ஏதாவது இதே கொஸ்டின் என்டிபிசில வேற ஒரு பேட்டர்ல கேட்டது ஆன்சர் பிரேசில் ஆன்சர் பிரேசில் ஒன் எந்த குழு விவசாயத்திற்கான கொள்கைகள் மற்றும் திட்டத்துடன் தொடர்புடையது அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஃபார்ம் பண்ண ஒரு குழு எதுன்னு கேட்குறாங்க கமிட்டி எது சரண் சிங் கமிட்டி யஷ்பால் கமிட்டி பானு பிரதாப் சிங் கமிட்டி ராமூர்த்தி கமிட்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஸோ இங்கே வந்து விவசாயம் வருது அதனால சரண் சிங் சொல்லிடலாம்னு சொல்லுவீங்க சிங் கிடையாது ஆன்சர் பானு பிரதாப் சிங் கமிட்டி கொஞ்சம் யோசித்து பாருங்க எல்லாரும் ஏன்னு சொல்றீங்க இதை வழக்கம் போல் ஆரம்பித்து வச்சது இந்த விக்னேஷும் தீபகம்தான் இது உங்களுக்கு தெரியுமா நான் உங்கள்கிட்ட முதல்ல இருந்து கேட்குறது இதுதான் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லை தெரியாதுன்னா ஏன் அட்டன் பண்ணணும் உண்மையாகவே உங்களுக்கு தெரியாது அந்த கேள்வி கரெக்டாக ஏன் அட்டன் பண்ணணும் நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன் பட் அது உங்களுக்கு இன்னும் நடைமுறைக்கு வர மாட்டேங்குது அது உங்களுக்கு இப்போ தெரியாது ஒரு எக்ஸாம் எழுதும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போகும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அப்போ தான் ஒரு கொஷினுடைய அந்த ராங் நெகட்டிவ் மார்க்குடைய இம்பேக்ட் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாட் இஸ் த டென்சிட்டி டென் சாரி டென்சஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த்து மிகவும் அடர்த்தியான ஒரு தனிமம் எது புவியில் கிடைக்கக்கூடிய அடர்த்தியான உலோகம் எதுன்னு கேட்குறாங்க ஸ்டீல் பிளாட்டினம் ஆஸ்மியம் காப்பர் இல்லை இல்லை சரண் சிங்கன்னு வரும்போது அது நேம் வந்துச்சு அதனாலயா இதுன்னா அநியாயமா இருக்குது கருப்பா இருக்க வெள்ளையா இருக்க போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆன்சர் ஆஸ்மியம் ஆஸ்மியம் கொஸ்டின் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் டிஆர்டிஓ உருவாக்கப்பட்ட இந்திய பெருங்கடலை கண்காணிக்கும் ஒரு செயற்கை கோள் இஸ்ரோ மூலமா அனுப்பிச்சிருக்கிறாங்க டிஆர்டிஓவில் உருவாக்கப்பட்டு இந்திய இந்தியன் ஓஷனை வந்து சர்வேலன்ஸ் பண்றதுக்காக இஸ்ரோ வந்து அனுப்பின ஒரு செயற்கை கோள் அது பேர் என்னன்னு கேட்குறாங்க பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அனுப்பியிருக்காங்க இந்த வருஷம்தான் பிப்ரவரி மந்த் அனுப்பியிருக்கிறாங்க அது பேர் என்ன சிந்து எல்லாத்துலேயுமே சிந்துன்னு கொடுத்துட்டாங்க பிரஹாரி தர்ஷி கவாஜ் நேத்ரா பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராமில் போங்க கேடபிள்யூஎல்ஐ சிஹெச்ஏஆர்ஏஎன் ஏஎன் அண்டர் ஸ்கோர் ஸ்கூல் டூ பாயிண்ட் ஜீரோ அந்த டெலிகிராமில் நம்ம சிபிடி ஒன்னோட மொத்த கொஷினும் போட்டிருக்கிறோம் தமிழ் ரெண்டு பார்ட் இருக்கும் இங்கிலீஷும் ரெண்டு பார்ட் இருக்கும் ஸோ மொத்தமும் போட்டிருக்கோம் பாருங்கள் போய்ட்டு சிந்து நேத்ரா சிந்து நேத்ரா அப்படிங்கிறது தான் கரெக்ட் கொஸ்டின் நம்பர் ஒன் பிப்டி ஃபைவ் வக்காரோ பிலாய் ரூர்கலா அண்ட் டேஷ் இதனோட ஒத்து போறது எதுன்னு கேட்கிறான் லக்னோ பரோடா துர்காபூர் அண்ட் கான்பூர் ஆல்பா நீங்க சொல்றது எனக்கும் புரியுதுப்பா யாராவது வந்து வீடியோ போடுறதுக்கு தயாராக இருந்தால் தான் நான் போட முடியும் எப்படி நான் தனியாக போடுறது யாராவது வந்து ஓகே நான் வந்து ரைட்டு நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம் அதுக்குள்ளே ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்துருச்சு நம்மளுக்கு சார்ஜ் வந்து குறைஞ்சிகிட்டே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் இருக்குது டுவெல் பர்சன்டேஜ் இருக்குது சரி நம்ம என்ன பண்ணுவோம் சார்ஜை போட்டுடலாம் இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் ஆன்சர் துர்காபூர் எல்லாமே என்னது அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் கார்பரேஷனா கொஷின் நம்பர் ஒன் பிப்டி சிக்ஸ் இந்தியாவின் முதல் கடலுக்கு அடியிலான சுரங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டேஷ்ல இருக்குன்னு கேட்குறாங்க கடலுக்கு அடியில் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய டனல் வந்து கடலுக்குள்ள போட போறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல முடிய போகுது அது எங்கன்னு கேட்குறாங்க எந்த இடத்துல ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் மும்பை மும்பை தான் கரெக்டு கொஷின் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவன் சட்டம் ஆர்டிகல் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் ஏ சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிப்படை உரிமையிலருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நீக்கிட்டாங்க இது இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு சட்ட உரிமையாக மாறிடுச்சு பார்ட் நம்பர் த்ரீலேருந்து தூக்கிட்டு பார்ட் நம்பர் டுவெலில் கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஆர்டிகல் நம்பர் தேர்ட்டி ஒன்லேருந்துது த்ரீ ஹண்ட்ரட் ஏன்னு மாறிடுச்சு இது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க நைன்டீன் செவன்டி எயிட் ஃபார்ட்டி ஃபோர்த்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகே ஆன்சர் பி தான் கரெக்டா ஒன் ஃபிஃப்டி எயிட் இப்போ என்ன கொடுத்துட்டான்னா ஸ்கெச் கலர் கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஸ்கெச் கலர் க்ரேயான் கலர் அதே மாதிரி போஸ்டர் கலர் கொடுத்துட்டாங்க பென்சில் கலர் கொடுத்துட்டாங்க அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்னா வாட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹாவ் ஸ்கெட்ச் கலர்ஸ் க்ரேயான் ஆஸ் வெல் பென்சில் கலர் இது மூணும் இருக்குதுன்னு கேட்குறான் ஸ்கெட்ச் எங்கே இருக்குது க்ரேயான் பென்சில் எங்கே இருக்குது இது மூணுத்துக்கும் காமனாக இது வருது அதாவது டார்க்காக இருக்கிற சர்க்கிள் ட்ரையாங்கிளு ரெக்டாங்கிள் இதுக்கு காமனாக என்ன இருக்குது மூணு தான் இருக்குது மூணுத்துலேயும் கவர் ஆகுற மாதிரி மூணு தான் இருக்குது ஸோ ஆன்சர் மூணு தான் கரெக்ட் என்னால் முடியுமா நான் என்னால் முடிஞ்சுன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குதுப்பா ஆல்ஃபா நான் ட்ரை பண்ணாமலாம் கிடையாது நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் வீடியோ யாராவது போடுறாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் போட தயாராக இருக்கேன் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஒன் ஃபிஃப்டி நைன் இடைநிலை முகடு நம்ம நம்ம இல்லையா மீன் மோடு மீடியன் ரேஞ்சு இதெல்லாம் கேட்பாங்க கரெக்டா இடைநிலைனா என்ன அர்த்தம் மீடியன் அந்த நம்பரை வந்து ஏறு வரிசையில் எழுதிடணும் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு எழுதிடணும் அசெண்டிங் ஆர்டராக அப்படி எழுதிட்டு எது மிடில் வருதோ அதுதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ நடுவில் வர்றது ஃபைவ் அதுதான் மீடியனா இடைநிலை முடிஞ்சு போச்சு முகடு அப்படின்னா மாடு அதிக முறை எது வருதோ அதுதான் முகடு ஒன்று ரெண்டு மூணு மூணு முறை அஞ்சு வந்திருக்குது அப்போ அஞ்சு தான் முகடு அப்போ அஞ்சு அஞ்சு கரெக்ட் ரேஞ்ச் அப்படின்னு என்ன பண்ணுறோம் ரேஞ்ச் வீச்சு வீச்சு அப்படின்னு என்ன பண்ணோம் ஹையஸ்ட் நம்பரு மைனஸ் லோயஸ்ட் நம்பர் அப்போ அதிகமான நம்பர் ஒன்பது கம்மியான நம்பர் ரெண்டு அப்போ ஆன்சர் ஏழுன்னு சொல்லுறாங்க வீச்சு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஏழு ரேஞ்சிங் கேட்டாங்க சொல்லலாம் இல்லையா ஒன் சிக்ஸ்டி உலக புகழ்பெற்ற பொற்கோவிலின் அடிக்கல்லை நாட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க அதாவது கோல்டன் டெம்பிள் எங்கே இருக்குது அம்ரிஸ்டர் பொற்கோவிலில் அமிர்தசரஸில் உள்ளது பஞ்சாப் மாகாணத்தில் உள்ளது கரெக்டா சரி இது வந்து அடிக்கல் நாட்டது யாருன்னா ஐந்தாவது குருவான அர்ஜுன் தேவ் அவர் கூட சேர்ந்து ஒரு இஸ்லாமியத்தை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு துறவியும் இதுல பங்கெடுத்திருக்காரு யாருன்னு கேக்குறாங்க ஹர்ஷத் மியான் மிர்ஜி கொஷின் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஒன் பின்வரும் தாவரங்களில் எது தாவர உடலில் உள்ள பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு நீர் மற்றும் பிற பொருட்களை கடத்துவதற்கு சிறப்பான திசுவை கொண்டுள்ளது எந்த பிளான்ட் பிளான்ட் பத்தி கேட்குறாங்க உடலின் ஒரு பகுதியில் இருந்து உடலின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு ஈஸியாக நீர் அப்புறம் மினரல்ஸ் கால்சியம் இது எல்லாத்தையுமே வந்து எல்லா இடத்துக்கும் சிறப்பாக கடத்தக்கூடிய திசு திசு உடைய பேர் என்ன அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க மார்சீலியா காரா மோஸ் அதை பாசி ரிஷியா ஆன்சர் மார்சீலியா மார்சீலியா பிளான் ஒன் சிக்ஸ்டி டூ க்ளோபல் வெதர் ஃபோர்காஸ்டிங் இஸ் டன் யூஸிங் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க மினி கம்ப்யூட்டரா சூப்பர் கம்ப்யூட்டரா ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் மைக்ரோ கம்ப்யூட்டர் இந்த கொஷின் எங்கே படிக்கிறதுனா ஹிஸ்டரி கொஷின் கேட்குறீங்களா ஹிஸ்ட்ரி கொஸ்டின்னால் நம்ம வந்து நான் என்ன சொன்ன மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக் மட்டும் படித்தா பத்தாது நார்த்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் படிக்கணும் ஹிஸ்ட்ரி சூப்பர் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் கொஷின் நம்பர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ காந்திஜிக்கு பிரிட்டிஷ் இந்தியாவை சுற்றி பயணம் செய்து மண்ணையும் மக்களையும் அறிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியவர் யார் காந்தி தான் நைன்டீன் ஃபிப்டீன்ல வந்து இந்திய உள்ளே வரும்போது அவர் என்ன பண்றாரு நீ போயிட்டு என்ன பண்ண இந்தியா ஃபுல்லா பாரு அந்த மண்ணை பார் மக்களை பார் மக்கள் எப்படிலாம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னது யார் மகாத்மா காந்தியினுடைய அரசியல் குரு பொலிட்டிக்கல் அரசியல் குரு காந்தியினுடைய பொலிட்டிக்கல் லீடர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர் தான் சொல்லியிருக்காரு கோபாலகிருஷ்ண கோகுலே தான் சொல்லியிருக்காரு ஓகே கொஷின் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இந்தியாவின் இயற்கணித துறையின் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அல்ஜிப்ராவில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் கமான் காய்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி டைம் ஒன் ஆயிடுச்சு பட் நம்ம இன்னும் அந்த டார்கெட் ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸோட லைவ் வரலை எனக்கு ஆரியபட்டர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இனியாக் இனியாக் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க எலக்ட்ரானிக் நியூமிரிக்கல் இன்டெகேட்டட் அட்டாமிக் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் எலெக்ட்ரானிக் நெட்ஒர்க் இன்டகிரேட் அனாலிட்டிகல் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் நெட்ஒர்க் இன்டராக்டிவ் அனலிட்டிக்கல் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் இனியாக் எதை மீன் பண்ணுது கோவிட் வேக்சின் போட போயிருப்பாங்களா சரி சரி எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ஸோ டி தான் கரெக்டு கொஷின் நம்பர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் சுதேசி இயக்கம் இந்தியாவில் டேஷ் காலகட்டத்தின் போது துவங்கியது சுதேசி மூமெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க சுதேசி மூமெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க நைன்டீன் நைன்டீன் டு டுவெண்ட்டி டூ ரவுலட் சட்டத்தை எதிர்த்து வங்க பிரிவினை எதிர்த்து காந்தியின் சாம்ரான் சத்தியாகிரகா அந்த காலகட்டத்தை எதிர்த்து என்ன பண்ணாங்க பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வங்க பிரிவினை எதிர்த்து என்ன பண்ணாங்க சுதேசி இயக்கத்தை நடத்தினாங்க வங்க பிரிவினை எதிர்த்து பண்ணாங்க அருமையான ஒரு கொஸ்டின்னு ஒரு மணி அதாவது ஒன்று புள்ளி பதினோரு மணி நேரத்தை மணி நிமிடம் நொடியில் எவ்வாறு எழுதுவாய் நம்ம ஏற்கனவே ஒரு லாஜிக் சொன்னோம் அந்த லாஜிக்கே உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல இப்போ மேலும் ஒரு எளிமையான ஒரு லாஜிக் நம்ம சொல்லி கொண்டு கொண்டு வந்துருக்கிறோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஆறுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் தேர்ட்டி சிக்ஸ் செகண்ட் அவன் இப்போ பதினொன்றுன்னு சொல்கிறான் பதினொன்று நீங்கள் என்ன பண்ணுங்க பதினொன்று முப்பத்தாறுனா முந்நூற்றி அறுபது அது கூட ஒரு முப்பத்தி ஆறை கூட்டிக்காங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை நீங்கள் என்ன பண்ணணும் ஆறால் நீங்கள் டிவைட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா எப்படி பிரியும் உங்களுக்கு பத்து அதாவது முப்பத்தாறால் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணிங்கன்னா பத்துன்னு தனியாக வரும் ஒன்றுன்னு தனியாக வரும் அப்போ பத்து நிமிஷம் முப்பத்தாறு தனியாக வந்துடும் பத்துன்னு தனியாக போய்ட்டு முப்பத்தாறு தனியாக வந்துடும் அப்போ முப்பத்தாறு வினாடின்னு தனியாக வந்துடும் அவ்வளோதான் ஸோ பத்து அப்படின்னா நம்ம ஆறுன்னு சொன்னோம் இருபது அப்படின்னா பன்னெண்டு முப்பதுனா பதினெட்டு நாற்பதுனா இருபத்தி நாலு முப்பது முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு அறுபது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த ஒன்று அப்படின்னா முப்பத்தாறு செகண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு ஸோ ஆறு முப்பத்தாறு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் லார்ட் கர்சன் கொஷின் நம்பர் ஒன் சிக்ஸ்டி எயிட் மத்திய பிரதேஷ் போபால் ராஜஸ்தான் டேஷ் மத்திய பிரதேஷ் போபால் கோட்டா ஜெய்ப்பூர் ஜோத்பூர் உதய்பூர் மத்திய பிரதேசனுடைய தலைநகரம் போபால் அப்புறம் ராஜஸ்தானோட தலைநகரம் ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் ஒன் சிக்ஸ்டி நைன் இதை அகராதி அடிப்படையில் அதாவது டிக்ஷனரி ஃபார்மேட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க டிக்ஷனரி ஃபார்மேட்டில் எஸ்சி 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 ஸோ ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் காமனாக இருக்குது தேர்ட் லெட்டர் பாருங்கள் இஐஏ ஹெச் ஏ ஏன்னு வருது அப்போது ரெண்டுமே இதுதான் ஏக்கு அப்புறம் லெட்டர் என்னது என் அங்கே டி இருக்கு இப்போ தான் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் இது செகண்ட் வர போகுது அப்போ த்ரீ ஃபைன் வரணும் த்ரீ ஃபைன் பாருங்க ரெண்டு வருது த்ரீ ஃபைன் அப்போ மூணாவது லெட்டர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் மூணாவது கண்டுபிடிச்சிங்கன்னா இ ஐ ஹெச்ன்னு இருக்குது அப்போ முதல்ல இதுனா வரும் அப்போ ஒன்னு வரணும் அப்போ சி தான் ஆன்சர் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே டிக்ஷனரி ஃபார்மேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பாருங்கள் அவ்வளோதான் ஓகே ஒன் செவன்டி பின்வரும் திட்டங்களில் எது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் பராமரிப்பதற்கு அவற்றை பொருளாதார ரீதியில் லாபகரமாக மாற்றுவதற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது அந்த ஸ்கீமை தப்பாக கொடுத்துருக்குறாங்க அதாவது இங்கிலீஷில் வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க டூ தௌசண்ட் பிப்டீனில் பிரைம் மினிஸ்டர் மோடி கொண்டு வந்த ஒரு திட்டம் ஹிரிடே அவன் தப்பா கொடுத்துட்டான் அதில் கரெக்டா ஹிரிடே டே எச்ஆர்ஐ டிஏ ஒய் தான் கொடுத்துருக்கணும் அவன் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏ ஒன்று போட்டுக்கிறான் ஹிரிடேக்கு என்ன மீனிங்ப்பா ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆகுமென்டேஷன் யோஜனா என்ன மீனிங்க ஹெரிடேஜ் சிட்டி அவங்களுடைய அமைச்சரவை எந்த நாடுகளில் தங்க கடற்கரை கோல்டன் கோஸ்ட் அமைந்துள்ளது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் இந்த நகரத்தில் நடைபெற்றன காமன்வெல்த் கேம்ஸ் நடந்ததுன்றாங்க கோல் கோஸ்ட் கோல் கோஸ்ட் கோல்டு கோஸ்டல் தங்க கடற்கரை எங்க அமைந்துள்ளது கனடா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆன்சர் கமான் காய்ஸ் லாஸ்ட் ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஆஸ்திரேலியா வெரி குட் ஒன் செவன்டி டூ ட்ராக்கியா இது எங்க நம்ம படிச்சிருக்கோம் ட்ராக்கியா அப்படிங்கிறது மனிதனுடைய உடல் உறுப்பு அனடாமில் ஒரு முக்கியமான விஷயம் அது எந்த பகுதி இருக்குங்கிறான் என்டோகிரைன் எக்ஸோகிரைன் எக்ஸ்கிரேட்ரி சாரி என்டோகிரைன் எக்ஸ்கிரேட்ரி ஆர் ரெசிபிரேட்டரி அண்டு சர்க்குலரேடரி சிஸ்டம் நாளமுள்ள சுரப்பியில் கழிவு வெளியேற்ற பகுதி அல்லது சுவாச அமைப்பு அல்லது ரத்த ஓட்ட அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரல் வளையர்கள்லையா அந்த பகுதியில் இருக்கிறது அப்ப சுவாச அமைப்பு சுவாச அமைப்பு தான் கரெக்ட் ரெசிபிரேட்டரி சிஸ்டம் ஒன் செவன்டி த்ரீ பின்னரும் சுரப்பிகளில் எது

ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம் எங்க உள்ளது ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஹார்பர் நேத்து தான் ஜாகிரபின்னு ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்துட்டு இருந்தோம் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இந்த வேஸ் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துருப்போம் ஷியாமா பிரசாத் முகர்ஜி கொல்கத்தா துறைமுகம் அதுக்கு இன்னொரு பேர் தான் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்படின்னு பேர் ஒன் செவென்ட்டி ஃபைவ் இஇஜி எலெக்ட்ரோ என்செபாலோகிராம் எலக்ட்ரோ என்செபாலோ இந்த பரிசோதனை எதுக்காக இசிஜி கிடையாது அது நம்ம இதையே மட்டுமும் போயிடக்கூடாது இஇஜி எலக்ட்ரோ என்செபாலோ கிராம் இதை எதற்கு பரிசோதனைக்கு பயன்படுத்தினா நம்ம மூளை எந்தளவில் செயல்படுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு நான் எடுக்கிறேன்ப்பா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு நான் வந்து ஜாகிரி கொடுக்குறேன் நான் எடுக்கிற ஜாகிரபி எடுக்கிற ஒரே பேட்ச் அதுதான் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி ஒன் செவன்டி ஃபைவ் கொஷன் பார்த்துருக்குறோம் பட் சின்ன வருத்தம் என்னென்னா ஒரு நூறு பேர் வந்து லைவ் வரல நிறைய பேர் லைவ் வருவாங்க எதிர்பார்த்தா நீங்கள் கிளாஸ் கொண்டு வந்தேன் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த பேச்சஸ் ஆன்லைன் பெய்டு பேச்சஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸோ ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டுக்கான கிளாஸஸ் லைவ் பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் தேவையானவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர்க்கான கிளாஸுக்கு தான் போயிட்டு இருக்குது நான் குரூப் ஃபோரில் ஜியாகிரபி எடுக்கிறேன் அது போக ஃபிசிக்ஸு பாலிட்டி இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் யூனிட் எயிட் நான் இதில் எடுக்கிறேன் யூனிட் எயிட்டில் ஹிஸ்ட்ரி பார்ட் நான் இதில் எடுக்கிறேன் குரூப் டூவில் ஸோ இதெல்லாம் லைவ் பேச்சஸ் போயிட்டுருக்கு தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சயின்ஸ் பேக்கோ அல்லது ஹிஸ்ட்ரி பாலிட்டி பேக்கோ ஹார்ட் காப்பி அல்லது இ புக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாலோ இண்டிவிஜுவல் பேச்சஸ் வெற்றி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த கிளாஸ் தேவையானாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது என்னோட கோடு தேவையானவங்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவைப்படுதுன்னா இந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண சொல்லிக்கோங்க அட் தமிழ்நாடு மெகா தொகுப்பு இந்த ஒரே கிளாஸில் வந்து எல்லா பெய்டு பேச்சும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் ஸோ தேவையானவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கும் ஓகே ஸோ ஒரு சண்டே ஒரு டூ ஹவர்ஸ் போனதே தெரியல ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா டைம் ஆகிடுச்சி ரொம்ப மகிழ்ச்சி நாம் வந்து நாளைக்கு மார்னிங் ஒரு லெவன் ஏஎம் செஷனில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நல்லா படிங்க ரெஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு திரும்பி படிக்க